கண்டதும் சொல்ல உத்தரவு போட்டிருக்கிறோம் என்று நேரடியாக இருந்து எச்சரித்தார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் நாலாவது நாள் போராட்டத்தை நாம் கடக்கிற போது தோழமை கட்சியை சார்ந்த தலைவர் ஒருவர் மேடைக்கு வந்து, தனியே நீ போராட்டம் நடத்த வேண்டாம், இருவரும் சேர்ந்து போராட்டத்தை நடத்துவோம், இந்த போராட்டத்தை கைவிடுங்கள். இருவரும் சேர்ந்து இரண்டு மூன்று நாட்களில் 10 நாள் போராட்டத்தை அறிவிப்போம் என்று எனக்கு வாக்குறுதி தந்து என் போராட்டத்தை 4வது நாள் முடித்து வைத்தார். அதன் பிறகு அந்த தலைவரை சந்திக்க முடியவில்லை. தேர்தலை ஒட்டி எல்லோரும் கூட்டணி பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். மதிப்பிற்குரிய பல நிர்வாகர்களை சந்தித்து நான் பேசினேன். விடுதலை புலிகளையும் தமிழீழத்தையும் வெளிப்படையாக ஆதரிக்கிற கட்சிகள் தமிழ்நாட்டில் 3 கட்சிகள் தான். 1 விடுதலை சிறுத்தைகள், 2 மதிமுக, 3வது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த 3 கட்சியும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை அமைப்போம். மற்ற கட்சிகள் எல்லாம் ஈழ மறந்தால் பார்ப்போம், நாங்கள் ஈழ விடுதலையை ஆதரிக்கவில்லை, மக்களைத்தான் நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் என்று கருத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த வெளிப்படையாக பேசக்கூடிய 3 கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை நாம் உருவாக்குவோம், அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமதிப்பிற்குரிய பல நிர்மாணவர்களிடத்தில் நான் வற்புறுத்தினேன். அவர் சொன்னார், அதற்கான கால அவகாசம் இப்போது இல்லை, அந்த முயற்சி வெற்றி பெறாது, எனவே இந்த கூட்டணி முயற்சி எல்லாம் வேண்டாம் என்று தவிர்த்து விட்டார். அடுத்தடுத்து நான் மேற்கொண்ட எந்த முயற்சியும் வெற்றி பெறவில்லை. விடுதலை சிறுத்தைகள் தனித்து போட்டியிடுவது என்றுதான் முடிவு செய்தோம். ஆனால் தமிழக அரசியல் ஒரு நெருக்கடி நிறைந்த அரசியல். முதல் காரணம், நான் எடுத்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்பது. அதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் அல்லது விடுதலை புலிகளை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளாவது ஒன்று சேர்ந்து போராடுவோம், தேர்தலில் நிற்போம் என்று எடுத்த முயற்சி வெற்றி பெறவில்லை. இரண்டாவது காரணம், விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றால் சேர்த்துக் கொள்வீர்களா என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரிடத்தில் டெக்கான் கிரானிக்கல் என்கிற ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறார். அதற்கு அந்த அம்மையார் சொன்னார், எங்கள் கூட்டணியில் ஏராளமான கட்சிகள் இருக்கின்றன, திருமாவளவன் வந்தால் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை, நோ சான்ஸ் என்று சொல்லிவிட்டார். கூட்டணியை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பில்லை. 3வது காரணம், நாங்கள் தமிழக அரசியலில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையிலே அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருகிற கட்சி. அதை நான் விவரித்து சொல்ல முடியாது, இந்த மேடையிலே அதை விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தனித்து போட்டியிட்டு தேர்தல் அரசியலில் எதையும் சாதிக்க முடியாது, தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது. 99 தனித்து போட்டியிட்டு 2.5 லட்சம் வாக்குகளை பெற்றோம், வெற்றி பெற முடியவில்லை. 2004 தனித்து போட்டியிட்டு 2,57,000 வாக்குகளை பெற்றோம், வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே தேர்தல் அரசியலில் தோல்வி தோல்வி என்று வந்தால் மக்கள் நம்மை விட்டு ஓடி போய் விடுவார்கள், நம்பிக்கை இழந்து விடுவார்கள். எனவே நாம் தனித்து போட்டியிடுகிற முயற்சியை பரிசீலிக்க வேண்டும் என்று முன்னணி பொறுப்பாளர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் அதிமுகவினரோடு சேர்ந்து வேலை செய்கிறோம் என்று கருதிய திமுக எங்களை கை கழுவி விட்டது என்ற நிலைதான் இருந்தது. ஏனென்றால் அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய நெடுமாறனவர்களோடு, அதிமுக கூட்டணியில் இருக்கிற அண்ணன் வைகோ அவர்களோடு, அதிமுக கூட்டணியில் இருக்கிற தா பாண்டியன் அவர்களோடு, அதிமுகவோடு சேர்வதற்கு தயாராக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடு நாங்கள் இணைந்து பணியாக தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி துணிச்சலாக யாராலும் முடிவெடுக்க முடியாது. இந்த அணியில் இருப்பவர்கள் அந்த அணியில் பேச மாட்டார்கள், அந்த அணியில் இருப்பவர்கள் இந்த அணியில் பேச மாட்டார்கள். ஆனால் நாங்கள் தேர்தலை பற்றி கவலைப்படாத காரணத்தால் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நெடுமாறனவர்களின் தலைமையிலே உருவாக்கிய போது அதில் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து பணியாற்றும். அப்போது கூட பல கருத்து மாறுபாடுகள் இருந்தன, ஆனாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டோம். அப்படி முயற்சியை மேற்கொண்டு அதோடு பயணித்த நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தோம். ஏப்ரல் மாதம் வரை கடைசி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் அணியில் தான் இருக்கிறார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவரே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்கிறார். அந்த சூழலில் தான் நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து ஓரம் கட்டப்படுகிற முயற்சியில் இருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியின் அடிப்படையில் தவிர்க்க முடியாத ஒரு சூழலில்
அந்த கூட்டணியில் இடம்பெற நேர்ந்தது. அப்படி கூட்டணியில் இடம்பெற்றதால் காங்கிரஸ் கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ விடுதலை சிறுத்தைகளை ஒருபோதும் கட்டுப்படுத்தியதில்லை. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எங்களுக்கு வேலை செய்யவில்லை, காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் வேலை செய்யவில்லை. அந்த கூட்டணியில் இருந்த காலத்தில் தொடர்ந்து கூட்டணியில் இருந்து திருமாவளவனை வெளியேற்றுங்கள் என்று சட்டமன்றத்திலேயே காங்கிரஸ் கட்சி பேசியது. திருமாவளவன் விடுதலை புலிகளின் ஆதரவாளர், திருமாவளவனை இந்த கூட்டணியில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தொடர்ந்து வற்புறுத்தினார்கள். கருத்துரிமை மீட்பு மாநாடு என்று உள்ளாதித்யாவின் என்ற இடத்திலே ஏறத்தாழ 100,000 இளைஞர்களை திரட்டினார் இடத்திலே. அந்த மாநாட்டிற்கு அன்றைக்கு நாங்கள் கூட்டணியில் இருந்த போது திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதி மறுத்துவிட்டு காங்கிரஸ் எதிர்ப்பினார். அதன் பிறகு உயர்நீதிமன்றத்திலே அனுமதி பெற்று அந்த மாநாட்டை நடத்தினோம். பின்னர் தமிழீழ அங்கீகார மாநாடு, ஒரே ஒரு தீர்மானம், தமிழீழத்தை உலக நாடுகள் அங்கீகரிக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியை அனைவரும் அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்று நான் சொன்னேன். தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட தமிழீழத்தை அங்கீகரித்து ஏன் தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது? இதோ முதலியாக விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கிறோம், தமிழீழத்தை அங்கீகரிக்கிறோம் என்று தமிழீழ அங்கீகார மாநாடு நடத்தினோம். அப்போது ஏறத்தாழ 2,00,000 இளைஞர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டிற்கு தடை விதித்து சொல்லி சட்டமன்றத்திலே காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். காவல்துறை அனுமதி மறுத்தது. உயர்நீதிமன்றத்திற்கு சென்று தடையை நீக்கி அனுமதி பெற்று வந்த மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டின் போது மிக கடுமையான நெருக்கடிகள், காவல்துறை எந்த நேரத்திலும் எங்களை கைது செய்வார்கள் என்கிற நெருக்கடி இருந்தது. அதையெல்லாம் தாண்டி வெற்றிகரமாக அந்த மாநாட்டை நடத்தினோம். இப்படி காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அங்கே மிகப்பெரிய ஒரு பணிப்போர் உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டிருந்த சூழலில்தான், தவிர்க்க முடியாத ஒரு நிலையில்தான், திமுகவே விடுதலை சிறுத்தைகள் எங்களோடுதான் இருக்கிறார்கள் என்று மறுபடியும் 4 மாதங்களுக்கு பிறகு அறிவித்த பிறகுதான் எமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த அணியிலே நாம் சேர்வது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருக்கிறது, இல்லை என்றால் தேர்தல் அரசியலிலிருந்து நம்மை ஓரங்கேற்றி விடுவார்கள், ஒதுக்கி விடுவார்கள், நம்மால் அந்த இடத்திற்கு நுழைய முடியாது என்ற ஒரு நெருக்கடி இருந்தது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், இட்டு சொல்லி இட்டு கட்டி சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை, இல்லாததை சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை, அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அண்ணன் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார். அவர் பேசுவதற்கு முன்னால் சேரலாதன் என்னோடு பேசினார். சேரலாதன் பேசி முடித்ததும் அண்ணன் நடேசன் தொலைபேசி வாங்கி சொன்னார், தம்பி நீங்கள் கட்டாயம் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வேண்டும், நீங்கள் எடுக்கிற முடிவை நாங்கள் ஒருபோதும் தவறாக கருத மாட்டோம். சில பேர் தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள் இங்குள்ள நிலை தெரியாமல் அவர்கள் காங்கிரசையும் இந்திய அரசாங்கத்தையும் மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அப்படி நீங்கள் அங்கே பேச பேச எங்களுக்கு இங்கே மேலும் மேலும் நெருக்கடி உருவாகிறது, மிகப்பெரும் தாக்குதல் நிகழ்கிறது. அப்படிப்பட்ட நிலையை அந்த உத்தியை இப்போது எடுப்பது சரியல்ல. நீங்கள் இந்த அணியிலே இருந்து எப்படியாவது வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும், அண்ணனும் அதைத்தான் விரும்புகிறார் என்று மதிப்பிற்குரிய நடேசன் அவர்கள் என்னிடத்தில் பேசினார். 2 முறை அவரை நான் ஈழத்தில் சந்தித்திருக்கிறேன். அண்ணன் அவர்களை சந்தித்த பிறகு அண்ணனையும் சொல்லி அவரை போய் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே தொலைபேசியில் அவர் பேசுகிற போது கடைசியாக எனக்கு ஊக்கம் கொடுத்தவர், இந்த முடிவை எடுங்கள் என்று சொன்னவர், நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும், அது அவசியமானது, காங்கிரசை விமர்சிப்பதனாலோ இந்திய தேசிய காங்கிரசை விமர்சிப்பதனாலோ அல்லது இந்திய அரசாங்கத்தை கண்டிப்பதனாலோ நமக்கு ஈழம் கிடைத்து விடாது, மேலும் நெருக்கடி தான் வரும், எனவே அந்த அரங்கிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னவர் அண்ணன் நடேசன். இந்த நிலையில்தான் நாங்கள் அந்த அணியிலே இடம்பெற நேர்ந்தது. அப்படி இடம்பெற்ற பிறகு 10 நாள் இடங்களில் நான் திமுக தலைவர் கலைஞர் அவர்களை போய் சந்தித்து கண்கலங்கியவாறு சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், ஐயா நாங்கள் இந்த கூட்டணியிலே இடம்பெற முடியவில்லை, 2 தொகுதிகளையும் நான் திருப்பி தந்துவிடுகிறேன், வேண்டுமானால் திமுகவுக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்கிறேன், என்னால் தேர்தலை நிற்க முடியாது, கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறேன் என்று நான் சொன்னேன். அப்போது 4 பேர் தான் அந்த அறையில் இருந்தோம். நான், எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர், அவருடைய மகன் ஸ்டாலின், 4 பேர் மட்டும்தான். அப்போது கலைஞரிடத்தில் இதை நான் சொன்னபோது அவர் அமைதியாக இருந்துவிட்டு நான் வாசலை வெளியேறுகிற நேரத்தில் திருமாவளவன் என்று என்னை கூப்பிட்டார். திரும்பவும் போனேன். அப்போது அவர் 2 நிமிடங்கள் பேசினார். என்ன சொன்னார் என்றால்,
நீ இரண்டு தொகுதிகளில் திருப்பிக் கொடுத்துவது பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபணையில்லை. நீ தேர்தலில் நிற்காமல் முடிவெடுப்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. எதற்காக இதை இந்த புள்ளியை உணர்ச்சி எடுத்தீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், தமிழக தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கே ஆபத்து நெருங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள், சுற்றி வளைத்து விட்டதாக சொல்கிறார்கள். இதனால் நான் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறேன். என்னால் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாது, அதனால் நான் தேர்தலில் நிற்கவில்லை என்று சொன்னேன். அப்போது அண்ணன் பிரபாகரன் அவர்களை பற்றி அவர் உணர்ச்சி ஏற்பட்டு பேசினார். புலிகள் இப்படியெல்லாம் நிகழும் என்று தெரியாமல் களத்தில் இருக்கவில்லை, இப்படிப்பட்ட முடிவு வரும் அல்லது வராது என்று அவர்கள் ஏதுதானோ என்று களத்தில் இருக்கவில்லை, இந்த முடிவெல்லாம் வரும் என்று தெரிந்துதான் களத்திலே பிரபாகரன் இருக்கிறார். புலிகள் தோற்றாலும் அவர்கள் நின்றார்கள் என்றுதான் வரலாறு பதிவாகும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சாதனையை பிரபாகரன் படைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த தேர்தல் இன்னும் 10 நாட்களில் முடிந்துவிடும். தேர்தலுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே போய் புலிகளுக்காக பேச போகிறீர்களா, அல்லது தேர்தலில் நிற்காமல் நீங்கள் அரசியலில் இருந்து விலகப் போகிறீர்களா, முடிவு செய்யுங்கள் என்று என்னிடத்தை கேட்டார். அப்போது உடனிருந்த ரவிக்குமார் அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் உணர்ச்சியப்படாமல் தேர்தலில் நிற்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம், தேர்தல் நிற்க வேண்டும் என்று அந்த இடத்தில் எனக்கு அறிவுரை சொன்னார். அதன் அடிப்படையில் நான் நாலு நாள் தான் பிரச்சாரத்திற்கு போனேன். இந்த முறை ஏறத்தாழ 1 மாத காலம் பிரச்சாரம் செய்தேன், வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அன்றைக்கு நாலு நாள் தான் பிரச்சாரத்திற்கு போனேன். 6 சட்டமன்ற தொகுதி, கிட்டத்தட்ட 3 மாத காலம் பிரச்சாரம் செய்தால்தான் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று மக்களை சந்திக்க முடியும். எனக்கு இருந்த மன உளைச்சலால் என்னால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. 4 நாள் பிரச்சாரம், வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படவில்லை, தோற்றாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று நான் இருந்தேன். ஆனால் அன்றைக்கு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற முடிந்தது. அதன் பிறகு வெற்றி பெற்ற நாளிலிருந்து 5 ஆண்டு காலம் நான் நாடாளுமன்ற அவையிலே என்னுடைய சுதந்திரமான நடவடிக்கைகளை ஒரே ஒரு முறை கூட திமுக குறுக்கிட்டு தடுத்ததில்லை. காங்கிரஸ் ஏன் என்று எங்களிடத்தை கேட்டதில்லை. நான் காங்கிரஸ் பக்கமே போனதில்லை. அதாவது எந்த ஆப்ளிகேஷன், எந்த விதமான வேண்டுகோளுக்கோ கோரிக்கைகளுக்கோ அல்லது நல்லது கேட்டதுகளுக்கோ சிபாரிசுகளுக்கோ 5 ஆண்டு காலத்தில் 1 நாள் கூட நான் போனது. முதல் பேச்சிலேயே கன்னி பேச்சிலேயே நான் சொன்னேன், இந்திய அரசு தமிழினத்திற்கு துரோகம் இழைத்து விட்டது, இந்த துரோகத்தை வரலாறு மன்னிக்காது என்று நான் பேசினேன். அப்போது சோனியா காந்தியும் அந்த அவையிலே அந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்தார். 25 முறை சட்ட நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கிட்டத்தட்ட 5-6 முறை ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை நான் விரிவாக பேசியிருக்கிறேன். ஜெனீவாவில் நடைபெற்ற அந்த 5 மனித உரிமை ஆணையத்தில் தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று தன்னந்தை உறுப்பினராக திமுக உறுப்பினர்களோ அதிமுக உறுப்பினர்களோ மற்ற கட்சி உறுப்பினர்களோ என்னோடு இருக்கவில்லை, தன்னந்தனி உறுப்பினராக காந்தி சிலைக்கு முன்னால் கொட்டும் பணியில் கடும் குளிரில் நான் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொண்டு பல ஏடுகளில் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், எந்த இடத்திலே இருந்தாலும் நமக்கான தம்பி திருமாவளவன் நமக்காகத்தான் போராடுவான் குரல் கொடுப்பான் என்கிற உணர்வு நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். இதை நான் சொல்வதை தவிர யாரும் சொல்ல மாட்டார்கள், வேறு யாரும் சொல்வதற்கு இல்லை. ஆகவே அந்த 5 ஆண்டு காலம் நான் ஆற்றிய அந்த பணிகள் ஈழத்தமிழர்களின் வாழ்வுரிமைகளுக்காக நான் குரல் கொடுத்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், போராடியிருக்கிறேன். அடுத்து 2010 அண்ணன் அவர்களின் தந்தையார் இறந்தபோது அவருடைய உடலை அடக்கம் செய்கிற இடத்திற்கு செல்ல வேண்டும், அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நான் கிளம்பிய நேரத்தில் உளவுத்துறையினர் பல பேர் வந்து என்னை தடுத்தார்கள். உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை, எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, அண்ணன் அவர்கள் இந்த தந்தையும் அடக்கத்தில் கலந்து கொள்வேன் என்று நான் யாழ்ப்பாணம் சென்று இன்னும் சொல்ல போனால் வவுனியாவிலேயே அன்னை பாரதி அம்மா அவர்களோடு இணைந்து அவருடைய உடலோடு யாழ்ப்பாணம் சென்று அங்கே வல்வெட்டித்துறையில் அவருடைய உடலை அடக்கம் செய்து அவருக்கு கடைசி அண்ணன் அவர்கள் இருந்து ஆற்ற வேண்டிய பணிகளை அந்த இடத்திலே நான் இருந்து பணி அந்த கடமையை செய்வேன் என்கிற ஆறுதலை இன்றைக்கு நான் பெறுகிறேன். அந்த இடத்திலே அவருடைய உறவினர்கள் எத்தனை பேர் அன்னை பாரதி உட்பட அந்த கடமையை செய்யும் பணியை அந்த வாய்ப்பை எனக்கு தந்தார்கள். அந்த உடலை கொண்டு போய் எரியூட்டி எரிந்து முடிகிற வரையில் அந்த தலைநாட்டில் இருந்துவிட்டு என் கடமையை நான் செய்து முடித்து விட்டு வந்தேன். அதன் பிறகு அன்னை பாரதி அவர்கள் இறந்த செய்தி கேட்டதும்
உடனடியாக நான் விமானம் பிடித்து கொழும்புக்கு சென்றேன். அதற்குள்ளாக யார் தகவல் கொடுத்தார்களோ தெரியவில்லை. விமான நிலையத்திலே என்னை தடுத்து நிறுத்தியது சிங்கள அரசு. என்னை கொண்டு போய் ஒரு அறையிலே ஒரு மணி நேரம் அமர வைத்தார்கள். கடைசியாக சொன்னார்கள், உங்களுக்கு உள்ளே போக அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். நான் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர், எனக்கு அனுமதி இல்லை என்று எப்படி நீங்கள் சொல்லலாம்? அனுமதி இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக தாருங்கள் என்று கேட்டேன். தர முடியாது, வந்த விமானத்திலே திரும்பிச் செல்லவில்லை என்று என்னை கட்டாயப்படுத்தி திரும்பி அனுப்பினார்கள். நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்ற தனியில் இருந்த யாரும் என்னை சொல்லவில்லை. எந்த மேடையில் நான் இந்த கருத்தை பேசிய போது என்னை யாரும் தடுத்ததில்லை. செம்மொழி மாநாடு நடந்த போது அந்த மாநாட்டில் எல்லோரும் மொழியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள், எல்லோரும் தலைவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த மாநாட்டில் ஈழ விடுதலையை பற்றி பேசியது திருமாவளவன் மட்டும்தான். தமிழீழத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று அந்த மாபெரும் மாநாட்டில், கோவையில் நடந்த மாநாட்டிலே அதை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இதை தன்னிலை விளக்கம் என்பதை விட உங்களில் ஒருவன் என்கிற முறையிலே, உங்களுடைய நம்பிக்கைக்குரியவன் என்கிற முறையிலே, நீங்கள் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்றைக்கும் இருக்கிறவன் நான் என்பதை நான் மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை தேர்தல் நேரத்தில் மாறி மாறி அணிகள் சேர வேண்டிய நிகழ்வு. தேர்தல் நேரத்தில் யார் எந்த அணியிலே சேர்வார்கள் என்பதை சொல்ல முடியாது. அதிமுக அணிக்கு வரும்படி அன்றைக்கு பல தலைவர்கள் நிர்வாகம் உட்பட என்னை கூப்பிட்டார்கள். அதே காலகட்டத்தில் தான் அந்த அம்மையார் டெக்கான் கிரானிக்கு பத்திரிகையிலே சொன்ன பேட்டி வந்தது. அவர் தன்னோடு இருக்கிற வைகோவையே கடைசி நேரத்தில் கழற்றி விட்டார். தன்னோடு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளையே கடைசி நேரத்தில் கழற்றி விட்டார். எந்த நேரத்திலும் எந்த முடிவையும் அவர் எடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் வெளிப்படையாகவே சொன்னார், விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார். இப்படி ஒரு தவிர்க்க முடியாத நெருக்கடியெல்லாம் அந்த முடிவை எடுக்கிற என்பதை தவிர, பதவிக்காகவோ பரிசுக்காகவோ அதிகாரத்திற்காகவோ நீர்த்து போன நிலையில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் அந்த முடிவை எடுக்க மாட்டார், எடுக்க மாட்டேன். ஏன் என்றால், நான் என்னுடைய 20வது வயதிலிருந்து அண்ணன் பிரபாகரன் அவர்களை சென்னையிலே சந்தித்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அந்த களத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட நான் பின்வாங்கியதில்லை, ஒரு அங்குலம் கூட பின்வாங்கியதில்லை. 2002 தடை நீக்கம் செய்யப்பட்ட பிறகு முதன்முதலாக புலிகளின் சார்புடைய மாநிலத்தில் தமிழ் கூட என்கிற மாநாடு யாழ்ப்பாணத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டது. கவிஞர் புதுவை ரத்தினரையான் அந்த ஒருங்கிணைப்பை செய்தார், எங்களை அழைத்தார், 5 பேர் அழைத்தார்கள். அது ஒரே ஒரு அரசியல் கட்சி திருமாவளவன் மட்டும்தான். 5 பேர் போனோம். அந்த 5 பேரும் போய் மாநிலத்தில் தமிழ் கூட மாநாட்டை முடித்துக் கொண்டு திரும்ப வரும்போது வன்னிக்கு சேர்ந்தோம். அப்போது புதுவை ரத்தினதுரை சொன்னார்கள், தம்பி நீங்கள் வந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றியது எங்களுக்கு மகிழ்ச்சி. தமிழகத்திலிருந்து அரசியல் கட்சித் தலைவர்களை யாரை அழைக்கலாம் என்று தலைவரிடத்தை நாங்கள் கேட்டதும் அவர் சொன்ன முதல் பெயர் உங்கள் பெயர் தான், திருமாவளவன் அழைங்கள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். இது நடந்தது 2002. வன்னிக்கு போனோம், அண்ணன் அவர்களை சந்தித்தோம், அவரோடு உட்கார்ந்து உணவு சாப்பிட்டோம். என் பக்கத்திலே அமர்ந்திருந்த அண்ணன் அவர்கள் அவருடைய இலையிலிருந்து எனக்கு அன்றைக்கு கோழிக்கறியை எடுத்து வைத்தார். அண்ணா நான் இதையெல்லாம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன், 2-3 ஆண்டுகள் ஆகுகிறேன் என்று சொன்னேன். அவை நகைச்சுவை உணர்வு சொன்னார். எல்லோரும் முன்னிலையிலும் சொன்னார், இது என்ன கறி சாப்பிடாத சைவ சிறுத்தையா என்று கேட்டார். அந்த அளவுக்கு என் மீது அவர் ஒரு பிரியம் வைத்திருந்தார், கட்டி அணைத்தார். எல்லோரும் 5 பேர் போன இடத்திலே எல்லோரும் போன பிறகு என்னை தனியே கூப்பிட்டு, அடுத்த நாள் காலை 6 மணிக்கு உனக்காக நான் காத்திருப்பேன், இன்றைக்கு தரவு சூசையை பார்த்துவிட்டு காலையில் வந்துவிடுங்கள் என்று சொன்னார். சேரலாதன் தான் பொறுப்பு. தளபதி சூசையை அந்த இரவு நாங்கள் சந்தித்து விட்டு அந்த இரவிலேயே நாங்கள் நெடு தூரம் கடலில் பயணம் செய்து அந்த இரவு நள்ளிரவுக்கு மேல் போய் படுத்து 4 மணிக்கு சேரலாதன் என்னை எழுப்பி அந்த குண்டும் குழியுமான சாலை வழியாக என்னை அழைத்துக் கொண்டு போனான். போய் சேருவதற்கு 1 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. 6 மணிக்கு அண்ணன் இருந்து காத்திருக்கிறார் என்று தகவல் இருந்தது. 1 மணி நேரம் காத்திருந்து என்னை சந்தித்தான். அந்த 1 மணி அது அந்த சந்திப்பு 1 மணி நேரம், 1 மணி நேரம் அண்ணன் மட்டும்தான் பேசினான். நான் பேசுவேன், 1 மணி நேரம் அண்ணன் மட்டும்தான் பேசினான். பேசி முடித்த பிறகு அவர் எழுந்து நின்று என்னை மார்போடு கட்டி அணைத்து சொன்னார், தம்பி உனக்காக ஒரு அண்ணன் இங்கே இருக்கிறேன், நீ தைரியமாக அங்கே போறாது என்று சொன்னார்.
அப்படி ஊக்கம் கொடுத்தவர் நான் இன்றைக்கு நேசிக்கிற தமிழீழ தேசிய தலைவர் என்ற பிரபாகரன் அவர்கள். 2002க்கு பிறகு மறுபடியும் நான் 2004 ஆண்டு போய் 11 நாட்கள் அணியிலே இருந்தேன். மாவீர நாளிகையில் கலந்து கொண்டேன். மறுபடியும் அண்ணன் சந்தித்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசினார். ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நம்பிக்கையை சொன்னார். அப்போது நான் சந்தித்த ஒரு கேள்வி கேட்டேன், நார்வே நாட்டுக்கு இவ்வளவு அக்கறை என்ன காரணம் என்று நான் கேட்டேன். நார்வே இப்படி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறதே இதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் எந்த அளவுக்கு சர்வதேச பார்வை உள்ளவராக இருந்திருக்கிறார், ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சர்வதேச பார்வை என்பது முக்கியமானதாக இருக்கிறது. அண்ணன் அவர்கள் 2002 நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன சொன்னார்? அமெரிக்காவின் கோர முகம் இஸ்ரேல், அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே என்று சொன்னார். நான் கேட்ட கேள்வி, நார்வே எதற்காக இந்த பஞ்சாயத்தில் ஈடுபடுகிறது, பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது என்று கேட்டேன். அதற்காக இப்படி கவித்துவமாக பதில் சொன்னார். அமெரிக்காவின் கோர முகம் இஸ்ரேல், எந்த நாட்டையாவது அச்சுறுத்த வேண்டுமானால், யாரையாவது பயன்படுத்த வேண்டுமானால், அடக்கி ஒடுக்க வேண்டுமானால் இஸ்ரேலை பயன்படுத்தும், யாரையாவது அரவணைக்க வேண்டும் என்று கருதினால் நார்வேயை பயன்படுத்தும். அண்ணனுக்கு அந்த சர்வதேச பார்வை இருந்தது. அமெரிக்காவின் தலையீடு இருக்கிறது, நம்முடைய விடுதலை போராட்டத்தில் அமெரிக்கா விளையாடுகிறது, அமெரிக்காவுடைய பாத்திரம் இருக்கிறது என்பதை 2002 அண்ணன் அவர்கள் எனக்கு சொன்னது அப்போது எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகுதான் நான் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. சர்வதேச பார்வை என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எந்த தேசிய விடுதலை போராட்டம் சர்வதேச நாடுகளின் ஆதரவு இல்லாமல், சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது. வியட்நாம் அமெரிக்காவை வீழ்த்தி இருக்கலாம், ரஷ்யாவை ஆப்கானிஸ்தான் வீழ்த்தி இருக்கலாம், பெரிய பூதாகரமான வல்லரசுகளை சின்ன நாடுகள் வீழ்த்தி இருக்கிறன. ஆனால் அத்தகைய விடுதலை போராட்டங்களுக்கு இன்னொரு வல்லரசின் ஆதரவு அல்லது இன்னும் பல நாடுகளின் ஆதரவு இருந்திருக்கிறது. தமிழீழ விடுதலை போராட்டத்தில், ஒரு நீண்ட வேண்டிய போராட்டத்தில், கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அறுவழி போராட்டம், 25 ஆண்டு காலம் ஐந்து வாங்கிய போராட்டம், இந்த 50 ஆண்டு கால போராட்ட வரலாற்றில் அல்லது 25 ஆண்டு கால ஆயுத போராட்ட வரலாற்றில் உலக நாடுகளில் எத்தனை நாடுகள் நம்மை ஆதரித்திருக்கின்றன என்பதை நாமே ஒரு மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதை மிகப்பெரிய பாதிப்பை நாம் சந்தித்திருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்களை இழந்திருக்கிறோம். ஒரு மாபெரும் இயக்கத்தை இன்றைக்கு அவர்கள் சீரழித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு நாம் ஒரு விலக்கு மனநிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தருணம் நம்மை நாமே மீளாய்வு செய்து கொள்வதற்கான நேரம். ஒரு சுய பரிசோதனை, மீளாய்வு செய்வதில் இருந்தால் நம்மை மீட்டுக் கொள்ள முடியும். அப்படி பார்க்கிற போது அண்ணனுடைய மாவீரர் உரையை அத்தனையும் நான் படித்திருக்கிறேன், அண்மையில் கூட படித்தேன். அவருடைய மாவீரனால் உரையை கடைசி 2008 ஆண்டு பேசிய உரையை கூட நீங்கள் திருப்பி பார்த்தால் தெரியும். உலக நாடுகள் ஏதீங்களை கண்டுகொள்ளவில்லை, கேட்கலாம். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் விடுதலை பெற்றிருக்கிறன. தெற்கு சூடான் அண்மையிலே விடுதலை பெற்றிருக்கிறது, கிழக்கு திமோர் விடுதலை பெற்றிருக்கிறது, கொசோவா விடுதலை பெற்றிருக்கிறது, மாண்டினீகரோ விடுதலை பெற்றிருக்கிறது. இந்த நாடுகளுக்கெல்லாம் உலக நாடுகள் அந்த விடுதலைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், ஈழ விடுதலையை ஆதரிக்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை என்று அந்த வருத்தத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். மாவீரனால் உரையை நாம் மறுபடியும் படித்து பார்த்தால் எந்த இடத்திலும் அவர் இந்திய அரசை நேரடியாக குற்றம் சுமத்தவில்லை. ஏனென்றால் இந்திய அரசின் ஒத்துழைப்போடு ஆதரவோடு தான் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெற முடியும் என்று அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறார். தேசிய தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார். நமக்கு வேண்டாத அரசாக இருக்கலாம், பகையான அரசாக இருக்கலாம், ஆனால் அவருடைய ஆதரவு இல்லாமல், இந்தியாவின் தயவு இல்லாமல், இந்தியாவின் ஒத்துழைப்பு இல்லாமல் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெறுவது கடினம் என்பதை உணர்ந்திருந்த காரணத்தினால் ஒரே ஒரு இடத்தில் கூட அவருடைய மாவீரனால் உரை இந்தியா எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது, எங்களுக்கு அது பகை நாடு என்று அவர் குறிப்பிடவில்லை. ஆகவே அவர் என்ன சொல்கிறார், உலக நாடுகள் எங்களை ஏன் புறக்கணிக்கின்றன, பிற நாடுகளின் விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஐநா பேரவை எங்களை ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று கேட்டார். இதை நாம் மறுபடியும் யோசித்து பார்க்க வேண்டும். சர்வதேச சமூகத்தின் ஆதரவை எந்த அளவுக்கு நாம் எடுத்திருக்கிறோம், அண்டை நாடான இந்தியாவில், அதுவும் தமிழர்களாகக்கூடிய தமிழகத்தில் எவ்வளவு நம்முடைய ஆதரவை நாம் எடுத்திருக்கிறோம்.
தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சிகள் திமுக அதிமுக. 1991 மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. சர்வதேச சூழல் மாதிரி 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவிலே இடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்கா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தனது அறிவுறுத்தி நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து உலக அளவில் பயங்கரவாதத்திற்கு எதிராக அணிதிரங்கவும் வாழும் என்று அழைப்பு விடுத்த நேரத்தில் அன்றைக்கு இருந்த ரணில் விக்ரமசிங்கே அரசு அன்றைக்கு ஈழத்திலே இலங்கையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கே அரசு அதை மிகச்சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது. தனக்கு ஏதுவான ஒரு சூழலாக அதை மாற்றிக்கொண்டது. அன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் அவர்கள் அரசு என்கிற முறையிலே பிற அரசாங்கங்களை அவர்களால் லாபி செய்ய முடிந்தது. நம்மால் லாபி செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நாம் லாபி செய்வதற்கான அதிகாரம் படைத்தவர்களாக இல்லை. எளிதில் நம்மால் தூதர்களை சந்திக்க முடியாது. எளிதில் நம்மால் நாட்டு தலைவர்களை சந்திக்க முடியாது. பிரதமர்களை சந்திக்க முடியாது. ஆனால் சிங்களம் இருக்கிற வாய்ப்பு அவர் ஒரு நாட்டின் அரசாங்கத்தை கையில் வைத்திருந்த காரணத்தினால் எளிதாக பிற நாட்டு தலைவர்களை சந்திக்க முடிந்தது. அவர் சொன்னது உண்மை என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 25 ஆண்டுகால ஆயுத போராட்டம் நடத்தியும் தமிழ்நாட்டில் இந்த கட்சிகளின் ஆதரவை கூட நம்மால் எடுக்க முடியவில்லை. ஆதரவு தெரிவித்த அமைப்புகள் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே மக்களை கூட்டக்கூடிய வலிமை பெற்றவர்களாகத்தான் இருந்தோம். அல்லது 2%, 3% என்கிற வாக்குகளை பெறக்கூடிய செல்வாக்குள்ளவர்களாக மட்டும்தான் இருந்தோம். அது இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. 1991 ராஜீவ்காந்திக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஒரு தேக்கம் தமிழகத்தில் ஏற்பட்டது யாரும் வாயிலிருந்து பேச முடியாத நிலை இருந்தது. ஆனால் அந்த காலத்திலும் புலிகள் என்றால் ஈழம், ஈழம் என்றால் புலிகள் என்று பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான். பொடா சட்டம் வந்தபோது, பொடா பாயும் சொன்ன போது அதை பற்றி கவலைப்படாமல் நாடு இன்னும் சொல்ல போனால் கிராமப்புறங்களில் சாதாரண மக்கள் ஆடுமாடு வைக்கிற மக்கள் ஏழை கூலி தொழிலாளிகள் வரையில் அந்த பிரபாகரன் படம் போய் சேர்ந்தது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் களப்பணிகளுக்கு பிறகுதான். தமிழ்நாடு முழுவதும் இன்றையும் ஒரு குக்கிராமத்தில் இருப்பவர் திருமண பத்திரிகை அச்சடிக்கிறார் என்றால் அதில் திருமாவளவன் படம் மட்டுமல்ல அந்த பிரபாகரன் படம் இணைந்து திருமாவளவன் பெயர் மட்டும் எழுதப்படாது அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பெயரும் சுதந்திரத்தை விளம்பரங்கள் எழுதுவார். 2009 முடிந்த உடனே எழும் தமிழீழம் என்று ஒரு மாநாடு போட்டேன். அந்த மாநாட்டுக்கு சென்னை முழுவதும் பெயிண்டிங் அண்ணன் படத்தை சென்னை முழுவதும் எழுதியிருக்கும் ஒரே மணி நேரத்தில் அன்றைக்கு திமுக அரசுதான் நாங்கள் திமுகவோடு ஒட்டி கொண்டிருப்பதை போல பலரும் சொல்லுகிறார். ஆனால் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடியை திமுக அரசு கொடுத்தது என்பது யாருக்கும் தெரியாது. எழும் தமிழீழம் என்று மாநாடு வீழ்ச்சியடைந்து நினைக்காதீர்கள், தமிழீழம் எழும் என்று பொருள்படி ஒரு மாநாடு போட்டேன். அந்த மாநாட்டுக்கு ஏறத்தாழ 2 லட்சம் பேர் கலந்து கொண்டார். அந்த மாநாட்டுக்கு எழுதிய விளம்பரத்தை அன்றைக்கு திமுக அரசு இருந்த போது காவல்துறையினர் ஒரே மணி நேரத்தில் எல்லா இடங்களிலும்
சுண்ணாம்பழித்து அழித்து விட்டார்கள். படம் போட்ட அண்ணன் படம் எம்படம் போட்ட எல்லா மேடர்களையும் கிட்டத்தட்ட 2000 மேடர்களை கிழித்திருக்கிறது காவல்துறை. அந்த மாநாடு நடக்கிறது அன்று என்னுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 17. அதற்காக கூட்டணி தலைவர் என்கிற உரையிலே அவருக்கு நான் அவரை சந்திப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைவரை சந்திப்பதற்காக நான் சென்றேன். அது ஒரு வாடிக்கை தமிழக அரசியல். மூத்தவர்களை சந்தித்து ஆசீர்வதிப்பது என்பது அல்லது கூட்டணி தலைவர்களை சந்தித்து சந்திப்பது என்பது ஒரு வாடிக்கை. நான் என்னுடைய பிறந்த நாளை ஒட்டி அவரை சந்திக்க சென்ற போது நான் எடுத்துச் சென்ற பூங்குத்தை கூட அவர் வாங்கிக் கொள்ளாமல் தடுத்தார். இப்படி தடுத்து விட்டு என்னுடைய பிறந்த நாளை ஒன்று கூட அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை, தடுத்து விட்டு சொன்னார். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னை விட நீங்கள் புலிகளை ஆதரித்திருக்கிறீர்களா? என்னை விட நீங்கள் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக போராடி இருக்கிறீர்களா? இந்த அரசாங்கத்தை கலைப்பதற்கென்றே நீங்கள் வேலை செய்கிறீர்கள். இது மிக குறைந்த எண்ணிக்கையுள்ள இடங்களில் தான் ஆட்சியை பிடித்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டார். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை. நான் கொடுத்த பூங்கத்தையும் வாங்கிக் கொள்ளவில்லை. அதோடு அப்படியே நான் திரும்பி வந்து அந்த மாநாட்டு மேலையில் யாரையும் பேசவிடாமல் நான் மட்டும் பேசி அந்த மாநாட்டை அவர்களுக்கு நான் கலைத்தேன். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படி அடுத்தடுத்து மாநாடுகளை நடத்தின இந்த பெரிய கட்சிகள் யாருடைய ஆதரவு இல்லாத நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் கடுமையான நெருக்கடி இருந்த நிலையில் கொடாச்சட்டம் இருந்த நிலையில் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவில் கடற்பணிகளை செய்து மக்களிடத்தில் கொண்டு சென்றது. 2009 நாடாளுமன்ற உறுப்பினரான பிறகு நான் எதிர்பார்க்கவில்லை அந்த உறுப்பினர்களுடைய பெயர் இடம்பெறும். 10 பேர் உறுப்பினர் கொண்ட குழு. நான் எங்கோ தொகுதியில் இருந்து எனக்கு தகவல் காவல்துறை மூலம் வந்தது, உங்க பெயர் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நான் திமுக தலைவரிடமும் கேட்கவில்லை, காங்கிரசிடமும் சொல்லவில்லை. 10 பேர் கொண்ட குழு இலங்கைக்கு செல்கிறது. அதில் திருமாவளவன் பெயர். எங்கள் கட்சி தோழர்களை நான் கேட்டேன். அவர் சொன்னார்கள், இந்த நேரத்திலாவது நாம் அதை பயன்படுத்தி சென்று மக்களை சந்தித்து விட்டு வருவது நல்லது. நாம் இதை தவிர்க்க வேண்டாம். முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பிறகு நான் புறப்பட்டேன். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேட்டார்கள். நான் சொன்னேன், இந்த 10 பேரில் நான் விடுதலை புலிகளின் பிரதிநிதியாக இலங்கைக்கு செல்கிறேன் என்று சொன்னேன். செய்தியாளர்களை கேட்டபோது மற்றவர்கள் காங்கிரஸ் திமுக உறுப்பினர்கள், நான் மட்டும் விடுதலை புலிகளின் பிரதிநிதியாக உள்ளே போகிறேன், மக்களை சந்திக்க போகிறேன் என்று சொன்னேன். அப்படி சந்திக்க சென்ற நேரத்திலே அந்த ஐபிபிஎல் கேம்ப்ல இருந்த மக்கள் அத்தனை பேரும் வந்திருந்த மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்படி ஓடவில்லை. என்னிடத்திலே ஓடி வந்து என்னை ஒவ்வொரு முகம் அந்த கூடாரத்திற்குள் அழைத்துச் சென்றார்கள். அந்த சிங்கள படையினர் என்னை கையை பிடித்து பிடித்து இழுத்துக் கொண்டு போனார்கள். மக்கள் அவ்வளவு ஆர்வத்தோடு வந்து கண்ணீரும் கம்பளையுமாய் பல்வேறு குறைகளை சொன்னார்கள், ஏராளமான வேண்டுகோள்களை வைத்தார்கள். அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எல்லாத்தையும் முடித்துக் கொண்டு திரும்பி வரும்போது ராஜபக்சேவை சந்திக்கிற ஏற்பாடு. நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்று உடனிருந்தவரிடம் சொன்னேன். 10 பேர் வந்த இடத்தை நீ உலா மட்டும் காணாமல் போனால் அது பிரச்சனையாகும். உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் நீ உடன் வருவதுதான் சரியானது என்று சொன்னார். தவிர்க்க முடியாத நிலை, அவை நாகரிகம் கருத வேண்டிய நிலை. நானும் போனேன். ராஜபக்சே வந்தது எல்லோரும் எழுந்தார். நான் 4வது 5வது ஆனால் உட்கார்ந்திருந்தது. அவர் பேச தொடங்கிய 2வது நிமிடத்தில் சொன்னார், இதோ அமர்ந்திருக்கிறாரே திருமாவளவன், இவர் எங்கள் தரப்பு நியாயம் என்னவென்று ஒருபோதும் கேட்டதில்லை, ஆங்கிலத்தில் சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் எங்களுக்கு எதிராக இவர் போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். என்னை அவருக்கு தெரியாது என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அவருக்கு அந்த புள்ளி விவரத்தை தந்திருக்கிறார். ஏனென்றால் 2004வது ஆண்டு அண்ணன் ஈழநேதர்கள் வந்திருக்கிறார். நான் அண்ணன் அவர்களை சந்தித்து விட்டு இலங்கைக்கு கொழும்புக்கு போகிறேன். கொழும்புடைய சிவாஜிலிங்கம் அவர்களையும் ஐயா சம்பந்தர் அவர்களையும் ஐயா ஈழநேதர் அவர்களையும் முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்திக்கிறோம். சந்தித்து பேசிய பிறகு ஈழநேதர் சிவாஜிலிங்கம் என்னை அழைத்துக் கொண்டு வாருங்கள், ராஜபக்சேவை பார்க்க போகலாம் என்று அழைத்து போகிறார். அப்போது ராஜபக்சே அதிபராக இல்லை என்று கருதுகிறேன், பிரதமராக இருந்தான். ராஜபக்சேவை பார்ப்பதற்கு போனோம். உள்ளே போய் அமர்ந்தோம். கிட்டத்தட்ட 15-20 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது என்னை அறிமுகப்படுத்தினார்கள். இவர் திருமாவளம் தமிழகத்தில் இருக்கிறார். இவர் இயக்கத்தின் பெயர் இது. இப்படி என்னை அறிமுகப்படுத்தினார்கள். உடனடியாக ராஜபக்சே இடத்துல அந்த ஈழத்திலும் இருக்கிறார். ராஜபக்சே இடத்துல என்ன சொன்னார் என்றால், உங்களுடைய சகோதரர்களிடத்தில் அல்லது அண்ணனிடத்தில் சொல்லுங்க, நமக்கு குறுக்கீடாக மீடியேட்டர் யாரும் தேவையில்லை. பிரபாகரிடத்திலே சொல்லுங்கள், அவரும் நானும் உட்கார்ந்து பேசுகிறோம், 1 மணி நேரம் போதும், பிரச்சனையை நாம் தீர்த்து கொள்வோம் என்று சொன்னார். நான் சொன்னேன்,
அவரை சந்தித்து விட்டு நான் நாடு திரும்புகிறேன் என்று சொன்னேன். இல்லை, மறுபடியும் சென்று போய் பாருங்க என்று அவர் சொன்னார். நாங்கள் சிரித்துக் கொண்டோம். என்ன சொன்னார் என்றால், அவரை சந்தியுங்கள், நாங்கள் இரண்டு பேர் மட்டும் பேசுகிறோம், நமக்கு நார்வே மற்ற யாரும் தேவையில்லை, இந்தியா தேவையில்லை என்று சொன்னார். அவருக்கு நினைவிருக்கிறது இல்லை, எனக்கு ஞாபகம், எனக்கு தெரியாது. அப்படி சொன்னார். இந்த சந்திப்பை அவருக்கு நினைவுபடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அவர் என்னை பார்த்த மாத்திரத்திலேயே, இரண்டாவது நிமிடத்திலேயே என்னை சுட்டிக்காட்டி, இவர் எங்களுக்கு எதிராக போராடுகிறார். பேசி முடித்த பிறகு காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் போய் அவருக்கு சாவி போடுகிறார். வெளியே வருகிறோம். வந்ததும் ஒரு புகைப்பட நிபுணர் ஓடி வந்து என்னை தடுக்கிறார். நான் தான் முன்னாடி வெளியே வேகமாக வருகிறேன், இருக்க என்று சொல்கிறார். எல்லோரும் வந்துவிட்டார்கள். மொத்தமாக ஒரு குரூப் போட்டோ எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ராஜபக்சேவுக்கு இடது வரும் மிகவும் நெருக்கமானவர். யுத்தம் நடக்கிற போது இவர் வந்திருந்தால் இவர் மேலுலகத்திற்கு போயிருப்பார் என்று சொல்லி சிரித்தார். அந்த இடத்தை அத்தனை பேரும் கொண்டிருந்து சிரித்தார்கள். அந்த இடத்தை நான் அந்த சூழலை சமாளிக்கக்கூடிய வகையிலே நானும் சிரித்து விட்டு வெளியே வந்துவிட்டேன். அந்த இடத்தை நான் வேறு எந்த ரியாக்ஷனையும் எதிர்படி மாற்ற முடியாது. ஆனால் எனக்கு தோன்றியது, என்ன தோன்றியது என்றால், பத்து பேர் இருந்த இடத்திலே இவன் நம்மை பற்றி மட்டுமே இவ்வளவு கவனிப்பாக கருத்துக்களை கேட்டு வந்திருக்கிறாரே, நம்மை பற்றி பேசுகிறாரே என்று எனக்கு தோன்றியது. இந்த விவரம் பல தோழர்களால் விமர்சிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இங்கே தமிழகத்திற்கு வந்து மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நடத்தினோம். என்ன நடந்தது என்று நான் ஜூனியர் விடங்களை கிட்டத்தட்ட 15 வாரம் நான் எழுதினேன். அந்த உணர்விலிருந்து ஒரு நூல் அளவு கூட, ஒரு அங்குலம் கூட விடுதலை சிறுத்தைகளோ திருமாவளவோ மாற மாற்றம். ஏனென்றால் அது எனக்கு ரத்தத்திலே ஊறியது. நான் 20 வயதிலிருந்து ஈழ விடுதலை களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறவன். இங்கே செல்வகுமாரனை அறிமுகப்படுத்துகிற போது, ஏறத்தாழ 35 ஆண்டு காலம் இந்த களத்தில் இருக்கிற திருமாவளவனை இழைக்கிறேன் என்று சொன்னான். ஆமாம், 30-35 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலில் பல நெருக்கடிகளில் நிறைந்த அரசியல். அதை நான் உங்களுக்கு மேடையில் விவரிக்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி ஈழ விடுதலை களத்தில் முதன்முதலாக சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த போது, அவரை ஹவுஸ் அரெஸ்ட், அவர் உண்ணாவிரதம் இருந்த போது, கிட்டத்தட்ட அவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது, 10 மாணவர்களோடு நான் போய், உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, நீங்கள் ஆயுதம் ஏந்திய போராளி, உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று வழக்கம் விட்டார். என்னை அழைத்து பேசினார் வீரமணி அவர்கள். நாங்களும் அன்றைக்கு போயிருந்தோம். கதவை திறந்துவிடுங்கள் என்று சொல்லி உள்ளே அழைத்து அண்ணன் அவர்கள் பேசினார். அப்போது சொன்னார், நான் இந்த துப்பாக்கியை ஏந்தி இருப்பது இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக அல்ல. ஒருபோதும் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் துப்பாக்கி ஏற்ற மாட்டோம். இந்த போராட்டம் என்பது ஐஜி மோகன்தாஸ் என்னுடைய வைரஸ் சத்தனையும் கைப்பற்றியிருக்கிறார். அதை ஒப்படைக்கிற வரையில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடருவோம். எங்களுக்கு ஆயுதம் ஏந்தியும் போராட தெரியும், அறவழியும் போராட தெரியும் என்று அண்ணன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். அப்படி பேசிக் கொண்டிருந்த போதே எம்ஜிஆர் தொலைபேசி அழைக்கிறார் என்று தகவல் இருந்தது. ஆக்டர் பாலசிங்கம் இருந்தார், பேபி சுப்பிரமணியம் இருந்தார், இவர்கள் எல்லோரும் ஜானி அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் அண்ணனிடத்தில் இருந்து சொல்லி அழைத்துக் கொண்டு போகிறார்கள். உள்ளே போய்விட்டு வந்து மறுபடியும் எங்களை பார்த்து அவர் பேசுகிறார். மகிழ்ச்சியான செய்தி, அத்தனை கருவிகளையும் ஒப்படைக்க சொல்லி ஆணையிட்டு விட்டார் முதல்வர். உண்ணாவிரதத்தை முடிக்கிறேன் என்று சொன்னார். உண்ணாவிரதத்தை முடிக்கிறேன் என்று சொன்னதும் வீரமணி அவர்கள் பழச்சாறு கொடுத்தார். அண்ணன் அவர்கள் அவர் கையால் எங்களுக்கு எல்லாம் குளிர்பானம் கொடுத்தார். நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கவில்லை, எங்கள் கையால் குளிக்க சொல்லி கொடுத்தார். அன்று நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். அதன் பிறகு நான் தேர்தல் அரசு ஈடுபடவில்லை, ஒரு அரசியலாகத்தான் இருந்தேன். 1990 இயக்கத்தை நான் உருவாக்கிய போது, ஒடுக்கப்பட்ட மக்களின் வீழ்ச்சிக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை தாங்கி, தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைகளை தாங்கி, ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்து அடிப்படையில் கலவரங்க நான் இந்த இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் என்று பெயர் வைத்தேன். அப்போது செய்தியாளர்கள் கேட்டார்கள், ஆம், விடுதலை புலிகள் மீது நான் கொண்டிருக்கிற துரியத்தின் அடிப்படையில் தான் இந்த இயக்கத்திற்கு நான் விடுதலை சிறுத்தைகள் என்று பெயரிட்டிருக்கிறேன். இது தமிழகத்தில் ஒரு விடுதலை புலிகள் இயக்கமாக செயல்படும் அந்த கருத்துக்களை பார்ப்போம் என்று சொன்னேன். சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த போது விடுதலை புலி என்ற கையெழுத்து ஏற்றை தான் நடத்தினேன். சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த போது விடுதலை புலிகளை ஆதரித்து தமிழீழ மாணவர் மாநாடு நடத்தினேன். இது 1984.
நான் தமிழீழ மாணவர் மாநாடு நடத்தியது பெரியார் திருநாளில் என்னுடைய தலைமையில் 1984 மார்ச் மாதம் 4ஆம் தேதி அப்போது விடுதலை புலி என்கிற கையெழுத்து பத்திரிகை நான் நடத்தினேன். குட்டிமணி தங்கதுரை நடேசன் இவர்கள் படங்களை எல்லாம் நானே பத்திரிகைகளிலிருந்து அறிக்கை ஒட்டி அதை மாணவர்களுக்கு கொடுத்து கவிதைகளை எழுதி கொடுத்து அப்படி இந்த கடத்திலே இருந்து நான் தொடர்ந்து பணியாற்றினேன். அப்படி சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கிற ஒரு வைகோ அவர்களை எடுத்துக்கொண்டு போய் மாணவர் போராட்டத்தை ஒரு மாபெரும் கருத்தரங்கத்தில் நடத்தினேன். அந்த கருத்தரங்கின் போதுதான் முதல்வராக வைகோ எனக்கு கடைசியில் அறிமுகப்படுத்தி வைத்தான். அப்படி சட்டக்கல்லூரி மாணவர் பதவியை தொடர் முடித்த பிறகு அரசு வீராக மாறிய பிறகும் என்னுடைய போராட்டத்தை நான் நிறுத்தவில்லை. 2002 அண்ணன் சந்தித்து 2004 அண்ணன் சந்தித்து சென்னையிலே கிட்டு அவர்களை சந்தித்து சென்னையில் மற்ற அனைத்து பொறுப்பாளர்களையும் சந்தித்து தளபதி சூசில் உட்பட அவர்களை கட்டி பிடித்து உத்தரவிட்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு நான் அதை சொல்ல முடியாது, விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு போராட்ட காலத்தில் புலிகளுக்கு உத்தரத்துறையாக இருந்தார்கள் என்பது அண்ணனுக்கு தெரியும், தளபதி சூசைக்கு தெரியும். ஏதோ மேடையில் பேசுகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த அரசியல் பேசக்கூடிய நல்ல திருமாவளவர் என்னை கண்டதும் தளபதி சூசை நீங்கள் தான் திருமாவளவராய் என்ற அந்த கடற்கரை ஓரத்திலே மலர் பரப்பிலே ஒரு ஒற்றை மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த சூசை எழுந்திருந்து என்னை கட்டிப்பிடித்து அழைத்தார். உங்க உதவிக்கு நான் என்றும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். அடுத்த நாள் அண்ணனை பார்க்கிற போது சொன்னார், நீங்கள் செய்கிற உதவிக்கு நாங்கள் என்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த பணிகளை செய்து கொடுக்கிறோம். காலையிலவர்களுக்கு செயற்கைக்கால், கையிலவர்களுக்கு செயற்கைக்கை, மருத்துவமனைக்கு சென்றவர்களுக்கு உதவி, இதையெல்லாம் நான் வேற எவனும் சொல்ல மாட்டேன், வேற எவனும் எழுத மாட்டேன், யார் அறிவி கொடுத்தாலும் போட மாட்டேன். ஆனால் நண்பர்களுக்கு, என் உறவுகளுக்கு, என் சொந்தங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறேன். இந்த போர் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட 100 கணக்கான பேர்களை வந்து சந்தித்திருக்கிறார்கள். மிக முக்கியமானவர்கள் தளபதிகளாக இருந்தவர்கள், கூடை இருந்தவர்கள், காலை இழந்தவர்கள், கையை இழந்தவர்கள், கண்ணை இழந்தவர்கள், சிறுநீரக பாதிக்கப்பட்டவர்கள், வயிறு இழந்தவர்கள், தொடையை இழந்தவர்கள், அவ்வளவு எங்களால் எவ்வளவோ எங்களால் முடிந்தது, எங்கள் சக்திக்கு முடிந்தது. மிகச்சிறிய கட்சி, பொருளாதாரத்தில் மிக பலவீனமான கட்சி, பல பேர் வெளிநாடுகளுக்கு நடத்தியிருக்கும் அவரெல்லாம் ஒரு காலத்தை நன்றி உணர்வுகள் வந்து எங்களை பார்த்து மறுபடியும் நன்றி சொல்லிவிட்டு போனது உண்டு. ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தேர்தல் அரசியலில் இருக்கிற முடிவு ஒருவனை மாற்றிவிடாது. தேர்தல் அரசியல் இருக்கிற முடிவு அடுத்த தேர்தலில் யார் எந்த அணியில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. பெரிய கட்சிகள் தான் முடிவு செய்வார்கள். திமுக கூட்டணியில் யார் யார் இருக்க வேண்டும் என்று திமுக தான் முடிவு செய்யும். அதிமுக கூட்டணியில் யார் யார் இருக்க வேண்டும் என்று அதிமுக தான் முடிவு செய்யும். நான் விரும்புவதனால் அதிமுக கூட்டணிக்கு போய்விட முடியாது. நான் விரும்புவதனால் திமுக கூட்டணியிலே தொடர முடியாது. அன்றைய கூட திமுக தலைவர் எங்களுக்கு பிடிக்காத, எங்களை விமர்சிக்கிற, எங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிற சார் உடல்களை தூண்டி கொண்டிருக்கிற பாமக நிகழ்ச்சி நேரடியாக போனார். என்னிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். நான் சொன்னேன், தேர்தல் கூட்டணி என்பது ஆயுள்கால ஒப்பந்தம் இல்லை, யாரோடு நாங்கள் ஆயுள்காலம் வரை உறவு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆயுள்கால ஒப்பந்தம் திமுக எங்களை நினைத்தால் தூக்கி எதையும் செய்ய வேண்டுமானால் கூட்டுக் கொள்வார்கள். தேர்தல் அரசியல் இரண்டு கட்சி மட்டும்தான் ஒரு அணியை சேர முடியாது. திமுக அதிமுகவோடு சேர முடியாது, அதிமுக திமுகவோடு சேர முடியாது. மற்ற கட்சிகள் அனைத்தும் மாறி மாறித்தான் தேர்தலை சிந்தித்தாக வேண்டும், கூட்டணி இணைந்தாக வேண்டும். இன்றைக்கு மதிமுக அதிமுக அணியில் இருந்திருக்கலாம், நாளைக்கு திமுக அணிக்கு வர வேண்டிய நிலை வரும். பாமக நேற்று திமுக அணியில் இருந்து மறுபடியும் அதிமுக அணிக்கு போனது, இது தவிர்க்க முடியாத ஒரு அரசு. அகில இந்திய இலங்கை பாரதிய ஜனதாவோடும் காங்கிரஸோடும் யாராவது மற்ற கட்சிகள் கூட்டணி சேர்ந்துதான் ஆக வேண்டும், அது தவிர்க்க முடியாத அரசு. பாரதிய ஜனதா கூட்டணியில் காங்கிரஸ் சேர முடியாது, காங்கிரஸ் கூட்டணியில் பாஜக சேர முடியாது. இந்த இரண்டு பேர் மட்டும்தான் எதிரிகளாக இருப்பார்கள். பிஜேபி அணியிலே சேரக்கூடியவர்கள் செய்வார்கள், காங்கிரஸ் அணியிலே சேரக்கூடியவர்கள் செய்வார்கள். அதுவும் அவர்கள் விரும்பினால்தான், இவர்களாக விரும்பினால் சேர்ந்து கொள்ள முடியாது. நாம போய் சேர செய்த திமுகவை விரும்பி பாஜகவுக்கு போகணும்னு நினைச்சா பாஜக சேர்ந்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் திமுக சேர வேண்டும் என்று விரும்பியது, அவசியம் இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் திருமாவளவன் விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு, பின்னடைவுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் திட்டம், சர்வதேச சமூகத்தின் ஆதரவை நாம் பெற்றாக வேண்டும்.
சீனாவுக்கு ராபம் இருக்கிறது. இன்னும் 50 ஆண்டுகளில் மத்திய கிழக்கு ஆசிய பகுதிகளில் இருந்து குறிப்பாக அரபு நாடுகளில் இருந்து எண்ணெய் பொருட்கள் தெற்கு உலக நாடுகளுக்கு மேற்கு உலக நாடுகளுக்கு போய் சேர வேண்டுமா, ஆப்பிரிக்காவுக்கு அமெரிக்க நாடுகளுக்கு போய் சேர வேண்டுமா? இலங்கை பகுதி பிராந்தியம் என்பது இந்து மாக்கள் பிராந்தியம் என்பது மிக முக்கியமான பகுதியாக மாறுகிறது. ஆகவே இந்து மாக்கள் யார் ஆளுமை செலுத்துகிறார்கள் போட்டி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நடக்கிற படிப்போர் அல்லது சீனா வெற்றி பெற்றிருக்கிறது. சீனா ராஜபக்சேவை ஆதரித்தது, அமெரிக்கா ரணில் விக்ரமசிங்கேவை ஆதரித்தது. அந்த குழு சென்று வந்த போது ரணில் விக்ரமசிங்கேவை நாங்கள் பார்த்தோம். அப்போது ரணில் விக்ரமசிங்கேவை பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் விதைத்ததை ராஜபக்சே அறுவடை செய்கிறார் என்று நான் சொன்னேன். ஆங்கிலத்தில் சொன்னேன், அவர் என்னை வியப்பாக பார்த்தார். அதை அவர் புரிந்து கொண்டார். என்னவென்றால், ரணில் விக்ரமசிங்கே தான் நம்மோடு நல்ல உறவு கொண்டாடி நம்மோடு நல்ல நட்பாக பழகி கொண்டே உலக நாடுகள் முழுவதும் லாபி செய்தார். லட்சுமி கருதாமரை வைத்து உலகம் முழுவதும் லாபி செய்தார். விடுதலை புலிகளுக்கு எதிரான தளத்தை உருவாக்கினார். பயங்கரவாத இயக்கம் என்கிற முத்திரையை கொடுத்தினார். அந்த பட்டியலில் நம்ம பெயரை இணைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டவர் ராஜபக்சே ஒன்றையும் செய்தது. ரணில் விக்ரமசிங்கே காலத்தில் முன்னர் இருந்த காலத்தில் தேவரத்னா சந்திரிகா இவரை செய்து வைத்த அத்தனையும் இன்றைக்கு ராஜபக்சேவுக்கு பயந்திருக்கிறது. ராஜபக்சே வெற்றி பெற்று வந்த பிறகு இப்போது நடக்கிற அத்தனையும் அவருக்கு சாதகமாக போயிருக்கிறது. அவ்வளவுதான். ரணில் விக்ரமசிங்கே செய்ததை நான் மறைமுகமாக சுட்டிக்காட்டினேன். நீங்கள் எங்கள் இனத்திற்கு செய்த துரோகம் இதுதான் என்று அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த அவரை நாங்கள் சந்திக்கிற போது நான் மட்டும் தனியார் இடத்தில் பேசி அப்படி உலக நாடுகள் முழுவதும் சிங்களர்கள் சொன்ன கருத்து மட்டும் எஞ்சியிருக்கிறது, பதிந்து கிடக்கிறது. ஆகையால் சர்வதேச சமூகத்தை நமக்கான ஆதரவு நிலையில் இழுப்பதற்கு நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. எழுந்துவிடக்கூடாது. தேசிய விடுதலை போராட்டங்கள் எடுத்து எடுப்பையே வெற்றி பெற்றது கிடையாது. எல்லா வரலாறுகளையும் தான் சொல்லுகிறது. யூதர்கள் வாழ்க்கை நமக்கு தெரியாதா? உலக நாடுகளில் எந்த நாட்டிலுமே அடைக்கல் கொடுக்காமல் நாட்டியிருந்தால் ஐரோப்பிய நாடுகளில் எங்குமே தங்க முடியாது. ஆனால் அவர்கள் பொறுமையாக காத்திருந்து ஒற்றுமையாக இருந்து தொடர்ந்து போராடியதன் விளைவாக அவர்களுக்கு ஒரு நாடு மறுபடியும் கிடைத்ததா இல்லையா? இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதா இல்லையா? இஸ்ரேல் உருவாக்கக்கூடிய சூழலில் பாலஸ்தீனர்கள் வெட்டப்பட்டார்கள், நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டார்கள். யாசர் அராபத் தலைமையிலே இயக்கம் உருவானது. பிறகு எல்லா குழுக்களையும் ஒருங்கிணைத்து பிஎல்ஓ என்கிற கூட்டமைப்பை அவர் உருவாக்கினார். விடுதலை போராட்டங்கள் நிகழ்கிற போது பல இயக்கங்கள் உருவாகும். ஈழத்தில் கூட 39 இயக்கங்கள் உருவாகின. 5 இயக்கங்கள் வளர்ச்சி அடைந்தன. பிரபாகரன் தலைமையில் விடுதலை புலிகள் இயக்கப்பட்டு போராட்டத்தை முன்னெடுத்தது. அது வலிமை தாங்கி தலைமை தாங்கி வழிநடத்தி அப்படி பிஎல்ஓ இயக்கம் யாசர் அராபத் தலைமையில் ஒரு கூட்டமைப்பு உருவாகும். அந்த கூட்டமைப்பு எக்ஸ்ஐ பார்லிமெண்ட் என்று உலக நாடுகள் முழுவதும் பாலஸ்தீனர்கள் சிதறி கிடந்தாலும் எங்களுக்கு ஒரு அரசாங்கம் உண்டு, நாடாளுமன்றம் உண்டு என்று யாசர் அராபத் தலைமைக்கு அறிவிப்பு செய்தார். அந்த அடிப்படையில் உலக நாடுகளின் ஆதரவை அவர் பெற்றார். அதனால் பாலஸ்தீனம் உருவானது. ஐநா அதிகாரிகள் வெளியே வந்து வேதனை பற்றி சொல்கிறார்கள். பாங்கி மூளை பெரிதாக எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் எல்லாம் யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு போய் பார்த்துக்கிட்டு வந்து அங்கே போர்க்கூட்டம் நிகழ்ந்திருக்கிறது உண்மைதான், மனித உரிமை மீறல் நிகழ்ந்திருக்கிறது உண்மைதான் என்றார் பாங்கி மூன் ஐநா பேரவையின் பொதுச் செயலாளர் மனித உரிமைகள். ஆனால் அவர் நினைத்திருந்தால் ஐநா பேரவை கூட்டியிருக்க முடியும், தீர்மானம் போட்டியிருக்க முடியும், போரை நிறுத்தியிருக்க முடியும். ஐநா பேரவைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அப்படி முடிவெடுத்திருந்தால் இந்தியாவிலே எதிர்த்து பேசியிருந்தால் கூட இந்தியாவை கட்டுப்படுத்த முடியும். அமெரிக்காவுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அமெரிக்கா ஏதனை விரும்பவில்லை, ஒபாமா ஏதனை விரும்பவில்லை. அவர்கள் முயற்சி செய்திருக்கலாம், வெளியில் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட சாதாரண மக்கள், குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்கள், மருத்துவமனையை கடந்தவர்கள், காயப்பட்டவர்கள் உட்பட அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை 4 நாட்களில் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்தில் கூட இலங்கை அரசாங்கத்தை கட்டுப்படுத்தி போரை நிறுத்துவதற்கு அவர்களால் ஏன் முடியவில்லை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடையற வேண்டி இருக்கிறது. தொடர்க இப்படி சர்வதேச அளவிலான ஒரு நெருக்கடி, 20க்கும் மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து கொடுத்த நெருக்கடி, இவையெல்லாம் தாண்டி ஒரு சுந்தரிக்காய் மாதிரி தமிழ்நாட்டுக்குரிய அரசியல் செய்து கொண்டு அங்கிருக்கக்கூடிய சாதி மத வீரர்களோடு போராடி கொண்டிருக்கிறார். ஒரு கருத்து சொல்லக்கூடிய உரிமை பெற்றவராக மட்டும்தான் இருக்கிறேன் தவிர சாதிக்கூடிய நிலையில் இல்லை. இதை பற்றி சொல்லி செய்கிறேன். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் தமிழர்கள் கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள்.
அல்லது இரட்டை இலை வெற்றி பெற்றால் தமிழர்கள் கிடைத்துவிடும் என்று சொன்னார். இன்றைக்கு 37 இடங்களிலே இரட்டை இலை வெற்றி பெற்றிருக்கிறது, அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே ஈழத் தமிழர்கள் பிரச்சனையை பேச முடியுமா என்றால் பேசுவார்களா என்றால் சர்வதேச ஊடகவியலாளர்களை சந்தித்த போது காரணமே இல்லாமல் தேவையே இல்லாமல் திடீரென்று சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தார். அன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர். 2 ஆண்டுகளில் அந்த பதவி ராஜினாமா செய்து கொண்டது கலைஞரோடு ஏற்பட்ட ஒரு சின்ன முரண்பாட்டா. அன்றைக்கு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் அவர் பேசிக் கொண்டிருந்த போதே, படித்துக் கொண்டிருந்த போதே எழுந்திருந்து நான் கூச்சல் போட்டேன். பேச அனுமதி கேட்டு அனுமதி தர மறுத்து விட்டார். உடனே நான் சொன்னேன், இது தேவையில்லாதது, முதலமைச்சர் தீர்மானத்தை இங்கே படிப்பது எனக்கு உடன்பாடு இல்லை, எனவே நான் சட்டசபையை விட்டு வெளியேறுகிறேன் என்று வெளியேறினேன். அதன் பிறகு நான் பாமக கூட வந்தது. ஒவ்வொருவரும் 1991க்கு பிறகு வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருந்தார். எதிரான மனநிலையில் இருந்தார். இன்றைக்கும் ஆக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் தமிழர்கள் கிடைத்துவிடும், இரட்டைகளை எட்டி பெற்றால் தமிழர்கள் கிடைத்துவிடும் என்று நம்முடைய ஆசையை சொல்லலாமே தவிர சர்வதேச சூழல் அப்படி இல்லை. நரேந்திர மோடி அப்படிப்பட்ட மனநிலையில் இல்லை. ஏனென்றால் ராஜபக்சே சொல்வதைத்தான் காங்கிரஸ் சொல்கிறது, ராஜபக்சே சொல்வதைத்தான் பாரதிய ஜனதா சொல்கிறது, ராஜபக்சே சொல்வதைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறார்கள், ராஜபக்சே சொல்வதைத்தான் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநில கட்சிகள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால் அதுவும் ராஜபக்சே சொல்வதில்லை, இவர்கள் சொல்கிறார்கள் ஒற்றை ஆட்சியின் கீழ் தமிழர்களுக்கு உரிமை, சிங்களம் ஆளுவான் தமிழன் வாழவே வேண்டிய உரிமைகளை வேண்டுமான வாங்கியிருக்கிறது. தத்தை தமிழன் 13வது சட்ட திருத்தத்தின்படி அந்த ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட சட்ட திருத்தம் அது வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஒரே மாநிலமாக ஏற்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்தியாவில் இருப்பதை போல மாநில அரசுகளை உருவாக்க வேண்டும், மக்கள் வாக்கெடுத்து முதல்வர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், அரசியல் அதிகாரம் அப்படி பதிலளிக்கப்படும். இதை இலங்கை அரசு ஒத்துக்கொள்ளாத இல்லை. அந்த ஒப்பந்தத்தை பிரித்திருந்தார்கள். அந்த ஒப்பந்தம் போட்டதனால் ராஜீவ்காந்தியை துப்பாக்கி கட்டையால் அடித்தார்கள். அணிவகுப்பு நடந்த போது ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கும் இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு. காங்கிரஸ் அரசாங்கம் என்ன சொல்றதோ அதைத்தான் மோடி அரசாங்கம் சொல்கிறது. தத்தையும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும், டெவலிஷன் ஆஃப் பவர், தமிழர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். எந்த அடிப்படையில்? 13வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில். 13வது சட்ட திருத்தம் என்ன சொல்கிறது? தனி ஈழத்தை சொல்கிறதா? சமமான அதிகாரத்தை சொல்கிறதா? தமிழர்கள் பிரதமராக முடியுமா? தமிழர்கள் அதிபராக முடியுமா? தமிழர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் கிடைக்குமா? பிற்காலத்தில் கிடையாது. சிங்கள குடியேற்றத்தை தடுப்பதற்கு இந்திய அரசாங்கத்திற்கு எந்த திட்டமும் கிடையாது. திறந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. சீரழிவு கலாச்சாரத்தை புகுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தடுப்பதற்கு இந்திய அரசாங்கத்திற்கு எந்த திட்டமும் கிடையாது. இளைஞர்கள் இடம் பெண்கள் இன்னும் கடத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், அதை தடுப்பதற்கு மோடி அரசாங்கத்திற்கு எந்த திட்டமும் கிடையாது. இந்திய அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை மட்டும் ஒழுங்காக செலவு செய்கிறார்கள் என்று கணக்கு கேட்கிறார்கள். அந்த அரசு தான் சொல்றது, இந்த அரசு தான் சொல்றது. ஆக இந்திய அரசாங்கத்தின் வெளியுறவுக் கொள்கையை தீர்மானிப்பவர்கள் சோனியா காந்தியின் கட்சியை சார்ந்தவர்களோ மோடியின் கட்சியை சார்ந்தவர்களோ அல்ல தோழர்களே. அதற்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது, ஆதிக்க சமூகம் இருக்கிறது. அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அரசு என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு. ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி, அரசு என்பது ஆர்எஸ்எஸ் அரசு. மூத்த தலைவர் இருக்கும்போதெல்லாம் தள்ளிவிட்டு அத்வானியை தள்ளிவிட்டு சுஷ்மா சுவராஜ் தள்ளிவிட்டு உரையுள்ள ஜோஷியை தள்ளிவிட்டு ராஜ்நாத் சிங்கை தள்ளிவிட்டு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த மோஸ்ட் ஜூனியராக இருந்த பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்க முடிந்தது எப்படி? அது தீர்மானிக்கிற அதிகாரம் பாரதிய ஜனதாவின் மத்திய குழுவுக்கு இல்லை, தீர்மானிக்கிற அதிகாரம் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்தின் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை யார் நடத்துகிறார்கள்? இந்தியாவின் மிக உயர்ந்த சாதி என்று தங்களை அறிவித்துக் கொண்டு ஆளுமை செய்து கொண்டிருப்பவர்கள். நீதிமன்றத்துறையை அவர்களால் ஆதிக்கும், ஆட்சித்துறையை அவர்களால் ஆதிக்கும், நிர்வாகத்துறையை அவர்களால் ஆதிக்கும், சட்டத்துறையை அவர்களால் ஆதிக்கும். அந்த ஆளுமை செலுத்தக்கூடியவர்கள் தீர்மானிக்கிறார்கள். நரேந்திர மோடியை பிரதமராக அறிவித்த அந்த குழுதான் கொள்கையை தீர்மானிக்கிறது. அவர்கள் எந்த காலத்திலும் ஈழம் விடுதலை பெறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே உங்களுக்கு தெரிந்த ஒருவரை சொல்ல வேண்டுமானால் சோ அவர்களை சொல்லலாம், தெரிந்த ஒருவரை சொல்ல வேண்டுமானால் குருமூர்த்தி அவர்களை சொல்லலாம், சுப்பிரமணிய சுவாமியை சொல்லலாம். இவர்கள் எந்த காலத்திலும் விடுதலை
குடியிருப்புகளை ஆதரிக்க மாட்டார்கள், தமிழகத்தை ஆதரிக்க மாட்டார்கள். இவர்கள்தான் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திமுக ஆட்சி இருந்த காலத்திலே சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 900 கோடி கணக்கான ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலை தொடங்கிய பிறகு ஒரே ஒரு சுப்பிரமணியசாமி கிடைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அது ராமர் போட்ட பாலம், ராமர் கட்டிய பாலம், அந்த பாலத்தை திமுக உறுப்பினர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரியார் கட்சிக்காரர்கள் உடைக்கிறார்கள். ஐயோ பாவம் என்று சொன்னார் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அறிவியல்பூர்வமான ஆதாரம் கேட்கவில்லை. இது மக்களின் நம்பிக்கை, பிலீஃப், இது மக்களின் நம்பிக்கை. ராமன் கட்டினா கட்டவில்லை என்பது வேறு, ஆனால் அது ராமன் கட்டியதாக மக்கள் நம்புகிறார்கள். ராமன் கட்டியதாக மக்கள் நம்புகிற போது அந்த சேர் சமுத்திர கால்வாயை உடைக்கக்கூடாது, தடை விதிக்கிறேன். இது எப்படி கேட்கிறது? லாபி, லாபி தான் நம்மிடத்திலே இல்லை. மிகப்பெரிய அளவில் நாம் வரலாற்று சாதனை ஏற்படுத்தியிருக்கிறோம். உலகமே வேண்டு பார்க்க முடிய அளவுக்கு அந்த பிரபாகரன் தலைமையிலும் விடுதலை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். உலக நாடுகள் அத்தனையும் சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்ற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் தலைமுறை இருக்கிறது. ஆனால் உலக நாடுகளிடையே ஆய்வு செய்வதற்கான ஸ்ட்ராட்டஜி, உத்தி எந்த அளவுக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், எத்தனை ஊடகங்களுடைய போராட்டத்தை நியாயம் எழுதியிருக்கிறார்கள், மருந்து கட்டி கொண்டு எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இந்திய அரசின் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய தலைவர்கள் என்பதை விட அந்த நாட்டை திரையின் பின்னால் இருந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளும் சக்திகள், முதலாளித்துவ சக்திகள், நிலக்கிழாரிய சக்திகள், சர்வதேச அளவிலே லாபி செய்யக்கூடிய சக்திகள், உயர் சாதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள், மிக உயர்ந்த சாதியை சார்ந்தவர்கள், அவர்கள் மனதில் ஒரே ஒரு துளி அளவு கூட ஈழ விடுதலை போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது என்கிற எண்ணம் இல்லை, கிடையவே கிடையாது. நான் அறிவித்து சொல்றேன், எந்த இடத்தில் வேண்டாம் விவாதிக்கிறார் ஒருவர் கூட. இந்து நாம் சொல்வதும் சரி, குருமூர்த்தி சொல்வதும் சரி, சோராம் சாமி சொல்வதும் சரி, சங்கராச்சாரியா சொல்வதும் சரி, அத்வானி சொல்வதும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த அத்தனை தலைவர்கள் ஒரே நான் பாதிக்கப்பட்ட உறுப்பினராக இருந்த காலத்தை மற்ற தலைவர்களோடு உட்கார்ந்து பேசும்போது நான் கேட்டேன், ஏன் இந்த பிரச்சனையில் யாரும் பேச வருகிறீர்கள் என்று கேட்டேன். அதில் ஆளுநர்கள் லலித் பிரசாத் கட்சியை சார்ந்த ஒருவர் மட்டும்தான் ஒரு பேராசிரியர் நமக்காக ஆவேசமாக குரல் எடுத்தார். ஆனால் அவர் கூட எந்த அளவில் இருந்தார் என்றால் தனியிடத்தை ஆதரித்தல்ல, விடுதலை புலிகளை ஆதரித்தல்ல. அவர் சொன்னார் புலிகள் பயங்கரவாதிகள், சொல்றார் இன்றைக்கும் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவரிடம் உருவாகவில்லை. எனவே மோடி போய் வேறு யார் இருந்தாலும் கூட இந்திய அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையை மாற்ற நிகழ்வு என்றும் இந்திய அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையை எப்போது மாற்ற நிகழ்வு என்றால் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையான ஆதரவு நமக்கு இருந்து அவர்களெல்லாம் அழுத்தம் கொடுத்தால் மாறும், இல்லை என்றால் சர்வதேச சூழல் மாறும் போது மாறும். சர்வதேச சூழல் எப்படி மாறும் என்றால், எப்படி மாற வேண்டும் என்றால், ராஜபக்சேவுக்கு எதிராக ராஜபக்சேவுக்கு எதிரான ஒரு மனநிலையை அமெரிக்கா பெற வேண்டும், அல்லது சீனா பெற வேண்டும், அல்லது ரஷ்யா பெற வேண்டும், அல்லது இந்தியாவுக்கே அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட வேண்டும். அப்படி இந்தியாவுக்கு நெருக்கடி ஏற்படும் போது அன்றைக்கு எப்படி காலத்தில் இந்திரா காந்தி பயிற்சி கொடுத்தாரோ அப்படி ஒரு நாள் நம்மை மறுபடியும் அழைக்கிற காலம் வரும், இந்திய அரசு நம்மை அழைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சர்வதேச சூழல் மாறினால்தான் தொடர்களே இந்திய அரசு வெளியுறவு கொள்கை மாறும். எனவே இன்றைக்கு களம் 4 யுத்தத்தை மண்ணிலே இருந்த போராளிகள் நடத்தினார்கள். ஓயாலைகள் 1, ஓயாலைகள் 2, ஓயாலைகள் 3, கடைசியாக ஆங்கிலேயர்களை தொடங்கி முடிவாக்கிறது முடிந்த 4வது யுத்தம். அந்த மண்ணிலே இருந்த போராளிகள் அண்ணன் தலைமையில் நடத்தினார்கள். 5வது போராட்டம் புலம்பெயர்ந்த தமிழ்ச் சமூகத்தின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.
ஐந்தாவது போராட்டம் என்பதை நான் ஆயுத ரீதியில் போராட்டம் என்ற பொருளில் சொல்லவில்லை. அது காலம்தான் தீர்மானிக்கும். அது தமிழ் சமூகத்திற்கு ஏற்படுகிற ஒரு தேவைதான் தீர்மானிக்கும். ஆனால் நாம் பயங்கரவாதிகள் அல்ல. எங்கள் விடுதலை தேவையானது, அது ஒரு வரலாற்று தேவையானது என்று உலக நாடுகள் அனைத்தையும் நாம் சந்தித்து பேச வேண்டியிருக்கிறது. சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெற வேண்டியிருக்கிறது. அவர்களை நம்ப வைக்க வேண்டியிருக்கிறது. இதை செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு நாடுகளுக்கு தமிழக அரசு அறிவித்திருப்பதாக நம்முடைய ஐயா ஈழகத்தின் அவர்களுக்கு சொல்லுகிறார். அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். நம் இடையே குழுக்கள் உருவாகியிருக்கலாம். எல்லா விடுதலை இயக்கங்களும் உண்டு. கருத்து மாறுபாடுகள் உருவாவதை தவிர்க்க முடியாது. அது இயலாமையாக வருகிறது, ஏமாற்றத்தால் வருகிறது. இனிமால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற போது பக்கத்தில் இருப்பவர்கள் பழி போடும். வீடு பற்றி எரிகிற போது துணிந்தவன் உள்ளே இறங்கி பொருளை எடுப்பான், உயிர்களை காப்பாற்றுவான். முடியாதவன் வெளியே என்று வந்து எவனிலாவது பழி சொல்லி விடுவது. ஆனால் தான் தீ பிடிச்சது, இவனால் தான் தீ பிடிச்சது. வலுவுள்ளவன் யாரையும் பழி சொல்ல மாட்டான், யார் மீதும் குற்றம் சொல்ல மாட்டான், எவனையும் விமர்சிக்க மாட்டான். நேரடியாக களத்தில் இறங்கி காயப்பட்டாலும் சரி, உயிர் போனாலும் சரி, மக்களை காப்பாற்றுகிறேன் என்று களத்தில் இறங்குவான். இன்றைக்கு நமக்கு தேவை யாரையும் விமர்சிப்பதல்ல, களத்தில் நேரடியாக இறங்க வேண்டியதுதான். நமக்கு இருக்கிற ஆதரவையும் ஆதரவாளர்களையும் ஏதேனும் ஒரு விமர்சனம் சொல்லி அந்த ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக கழிப்பதை போல ஒரு எதிர்மறை அணுகுமுறை, நெகட்டிவ் அப்ரோச் எதுவும் இருக்க முடியாது. ஒரு இனம் தேர்தலில் ஒரு இனம் போராட்டத்தில் வீழ்ச்சி அடைகிற போது விரக்தி வளர்த்தான் செய்யும். பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் அப்படி எத்தனையோ பின்னடைவுகள் வீழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன. யூதர்களை விட ஒரு பெரிய சாட்சியம் சார்ந்து நமக்கு தேவையில்லை. யூதர்களை விட அநாதைகளாக இருந்தார்கள் உலக நாடுகள். நமக்காக வாழ்வில் இருந்து சிவப்பு கப்பட விரித்து அறிவிக்கக்கூடிய வகையிலே மூன்று பெரும் நாடுகள் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் இடத்திலே கனடா இருக்கிறது, இரண்டாவது இடத்திலே பிரான்ஸ் இருக்கிறது, மூன்றாவது இடத்திலே ஆஸ்திரேலியா இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கூட இந்த மூன்று நாடுகளில் தான் 60-70% தமிழர்கள் வாழ்கிறார்கள். இந்த நாடுகளையாவது நாம் உடனே நமக்கு ஆதரவான கருத்துள்ள நாடுகளாக நாம் மாற்ற வேண்டும். அதற்கேற்ப நாம் இந்த நாடுகளோடு நல்லிணக்க உறவை நாம் பெற வேண்டும். இந்த நாட்டில் இன்றைக்கு சுதந்திரமாக நம்முடைய குடியை ஏற்ற முடிகிறது. சிவி காது கேளாதோர், வாய் பேச இயலாதோர் அங்கே போய் அந்த பிரபாவுடைய பிறந்த நாள் கேக் வெட்டி பின்னாலே ஒரு பெரிய பேனர் எடுத்திருக்கிறார்கள். போய் போலீஸ் கடுமையாக எதிர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த பேனர் முதலீடு ஏன் பிரபாகரன் படம் இருக்கிறது? முடியாது, கேட்டால் கை செய்வார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் பேனரை வைத்தே விழா போடுவார்களா? கேக் வெட்டினார். தமிழ்நாட்டிலே நீங்கள் இப்படி வந்து மாவீரர் நாள் கொண்டாட முடியாது. இந்தியாவில் மொத்தமே 1 லட்சம் தமிழர்களாக இருக்கிறார். 1 லட்சம் தமிழர்கள் மட்டும்தான் இந்தியாவிலே அடைக்கலம் தந்திருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டினுடைய மட்டும்தான். அவர்கள் இருக்கிற இடம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கிட்டத்தட்ட 10 குழாம்களுக்கு போய் சந்தித்து மக்களை சந்தித்து அறிக்கை கொடுத்த மக்களை திமுக அரசாங்கம் நாங்கள் அறிக்கை கொடுத்த பிறகுதான் தொகை 20 மடங்காக உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு இந்த அரசு வந்து அதை கூடுதலாக உயர்த்தி கொடுத்திருக்கிறது. தங்குவதற்கு போதிய இடவசதி இல்லை. ஒரே ஒரு ஒரு ரைஸ் மில் ஒரு ஒரு குடோ அதுல வந்து சேலை டிவியை மறைத்து மறைத்து அரை அறையாக போட்டு அதுவே தங்கியிருக்கிறாங்க. காட்டுமணி என்ற இடத்துல ஒரு நகரத்தை குறிச்சிப்பாடி போகலாம், காட்டுக்கால் போகலாம், மண்டபம் போகலாம், குடிப்பூடி போகலாம், குழல் போகலாம். எப்பதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பதெல்லாம் போய் மக்களை சந்திக்கிறேன். குழல் காமிக்கு போயிருக்கேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் மக்களை வீடுகளாக சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுக்களை வாங்கி அரசு கடந்திருக்கிறேன். இப்படி உலக நாடுகளில் மிக முக்கியமாக இந்த 3 நாடுகள் மிகப்பெரிய இடங்களை தமிழர்களை உருவாக்கி இருக்கின்றன.
அவர்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது, சுதந்திரமாக பேச அனுமதித்திருக்கிறது. ஒரு முறை கனடாவுடைய தேசிய குடியை ஏற்றது, அதே நேரத்தில் இன்னொரு முறை புலிகளின் தேசிய குடியை, தமிழீழ தேசிய குடியை ஏற்றுவதற்கான ஒரு சுதந்திரம் இது. நாம் கனடா அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாடுகளின் ஆதரவை பெறுவதில்தான் தமிழீழ சமூகத்தில் வெற்றி அடைந்திருக்கிறது. தோழர்களே, என்னை நீங்கள் விமர்சிப்பதோ உங்களை நான் விமர்சிப்பதோ எந்த ஆர்வமும் கிட்ட போவதில்லை. உங்களுக்கு ஒரு அறிவிப்பு தீரும், அவ்வளவுதான். திருமாவளவனை திட்டியதால் ஒரு திருப்தி வரலாம், அல்லது பிடிக்காதவனை திட்டுவதால் ஒரு திருப்தி வரலாம். ஆனால் தமிழீழ விடுதலைக்கிறது ஒரு சிறு துணியளவு பயன்படாது. நமக்கான ஆதரவாளர்கள் எனக்கு பாரதிய ஜனதாவை பிடிக்காது, அது வேறு கொள்கை. ஆனாலும் பாரதிய ஜனதாவின் ஆதரவு வேண்டும், பெரிய கட்சிகளின் ஆதரவு வேண்டும். அந்த ஆதரவை எடுக்க வேண்டும். ஒரு ஆதரவை கூட எந்த முனையிலிருந்தும் எழுந்துவிடக்கூடாது. எனக்கு பிடிக்காதவர்கள் பேசி பேசக்கூடாது என்று சொல்கிற மன்னரான் என்னுடைய பார்வையிலிருந்து உங்கள் கொள்கையை தீர்மானிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறவன் அல்லாம். எனக்கு தமிழ்நாட்டு அரசியலில் சிலர் பிடிக்கும், சிலர் பிடிக்காது, அதுவே எனக்கு அவர்களுக்கு அரசியல். அது நான் எப்படியோ அந்த களத்தில் போராடி கொண்டிருக்கிறேன், சர்வர்கள் அந்த ஃபிட்னஸ் இருக்கிற மாதிரி, தக்கன தப்பி பிடித்திருக்கிற மாதிரி, அந்த அரசியலுக்குள்ளே நான் போராடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆதரவை நான் எந்த வகையெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் போராட முடியுமோ, அப்படி போராடி கொண்டிருக்கிறோம், வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே புலம்பெயர்ந்த தமிழ்ச்சமூகத்தின் தோல்விகளில் சுமத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால் உலக நாடுகளின் சர்வதேச நாடுகளின் ஆதரவை வென்றெடுப்பது என்பதுதான். மிகப்பெரிய கவனத்தை, உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் தமிழ தேசிய தலைவர் என்ற பிரபாகரன் அவர்கள். தமிழ் சமூகம் சாதாரணமான சமூகம் அல்ல, அறிவாற்றல் மிகுந்த சமூகம் என்பதை உலகத்தின் பார்வைக்கு நிலைநாட்டி இருக்கிறார். தமிழ் சமூகம் கோழை சமூகம் அல்ல, வீரம் செறிந்த சமூகம் என்பதை சர்வதேச சமூகத்தின் முன்னால் நிலைநாட்டி இருக்கிறார் என்ற பிரபாகரன் அவர்கள். இந்த ஒற்றை அடையாளம் நமக்கு போதும். எங்கே தமிழர் என்று சொன்னாலும் உலக நாடுகள் அத்தனையும் நம்மை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவு. நேற்று ரஞ்சன இடத்தில் நான் சொன்னேன், எல்லோரும் என்னை போல் விமானத்திலிருந்து இறங்கி வந்தார்கள், என்னை மட்டும் ஏதோ தெரியவில்லை, தனியாக அழைத்துக் கொண்டு போனார்கள். பார்த்தவரையும் தெரிகிறதா என்று தெரியவில்லை. இறக்கு வந்தாய், ஏன் வந்தாய், அந்த நண்பரை குறித்து என்னை குடி என்று கேட்டு ரஞ்சன இடத்தில் தொலைபேசி பேசி இவர் வேண்டியவராக இறக்கு வருகிறார், என்ன நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்றெல்லாம் விசாரித்து விட்டுத்தான் என்னை அரை மணி நேரம் இருந்துதான் அறிவினார். என்னை அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு அடையாளத்தை தந்தது என்ன பிரபாகரன். நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சர்வதேச நாடுகளின் ஆதரவை பெறுவதற்கான உத்திகளை கையாள வேண்டும். அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ், அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று, நமக்கிடையே விமர்சிப்பதை கைவிட்டு விட்டு ஒன்று சேர வேண்டும். நமக்கிடையே ஒன்று ஒற்றுமை வேண்டும். எதற்காக மனிதர்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து களத்தை கட்டமைத்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தாரோ அது வீணாகிவிடக்கூடாது, சிறைந்துவிடக்கூடாது. நாட்டுகள் இடையே இருக்கக்கூடிய இந்த இடைவெளிகளை குறைக்க வேண்டும். பல்வேறு பெயர்களில் இயங்குவதை நாம் மெல்ல மெல்ல குறைத்து ஒரு இயக்கமாக நாம் மாற வேண்டும். எந்த பெயரில் இயங்கினாலும் ஒரே நாளில் அதை கரைத்து விட வேண்டிய தேவையில்லை. முதலில் நமக்கு இடையே ஒரு நல்லிணக்கம் தேவை. யாசர் அராபத் ஒரு இயக்கத்தில் நடத்தினார் என்றாலும் பல இயக்கங்கள் இருந்தன, பல இயக்கங்கள் இருந்தாலும் அவற்றை ஒன்று சேர்த்து பிஎல்ஓ என்ற கூட்டமைப்பை உருவாக்கினார். அதன் பிறகுதான் அவர் வெற்றி பாதை வைக்கிறார் அப்படிங்கிறது. இன்றைக்கு நாம் பல இயக்கங்களின் பெயரால் இயக்கலாம், பல்வேறு நாடுகளில் நாம் தனித்தனியே மாநிலம் நாளை கொண்டாடலாம். ஆனாலும் எதிர்ப்பை தொடர்களை நம்முடைய இறுதி இலக்கு மாறிவிடக்கூடாது. தமிழீழத்தை வென்றே தீர வேண்டும் என்ற அந்த உணர்விலிருந்து ஒருபோது மாறிவிடக்கூடாது. அதுதான் நம் இனத்திற்கு பாதுகாப்பு இருக்கிற அந்த லட்சியத்திலிருந்து ஒருபோது நாம் மாறிவிடக்கூடாது. வேறு எந்த வகையிலும் தமிழர்களுக்கு விடுவில்லை, விடுதலை இல்லை. ஆனால் இதை இன்றைக்கே செய்ய முடியுமா, நாளைக்கே செய்ய முடியுமா, அல்லது முடியாதா என்ற விலக்கு நிலைக்கு போகக்கூடாது. யூதர்களை மறுபடியும் நாம் மனதிலே நிறுத்திக் கொள்வோம்.
சிதறி கிடந்தவர்கள் அமாதையாய் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து தவிக்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டதை போல முன்னூறு ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை மீட்டு நெல்சன் மாண்டேலா மறுபடியும் அவர்களுக்கு விடுதலையை வெட்டெடுத்து தந்ததை போல சின்ன சின்ன நாடுகள் தேசிய விடுதலை போராட்டத்தை வெட்டெடுத்திருப்பதை போல கிழக்கு தீமோ தெற்கு சூடான் போன்ற நாடுகள் வெட்டெடுத்திருப்பதை போல தமிழீழத்தை நாம் வெட்டெடுக்க முடியும் என்று நம்புவோம். நாம் ஒன்று சேரும் சர்வதேச நாடுகளில் ஆதரவை பெறுவோம். சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வெட்டெடுப்பதில் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் பங்களிப்பு மகத்தானது என்பதை நெஞ்சிலே நிறுத்துவோம். அதுதான் அந்த பிறந்த நாளில் என் அருமை தமிழ் சொந்தர்களுக்கு நான் விடுக்க வேண்டுகோள். உங்களில் ஒருவர் உங்களோடு இறுதி மூச்சு வரைந்த கடத்தில் இருப்பார். ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது மதத்தின் பெயரில் இருந்தாலும் இனத்தின் பெயரில் இருந்தாலும் சாதியின் பெயரில் இருந்தாலும் அதை எதிர்ப்பதுதான் உண்மையான ஒரு போராளியின் கடமையாக இருக்க முடியும். என்னை பார்த்தபோது 2002 முதல் வார்த்தையான பிரபாகரன் அவர்கள் கேட்டார், திருச்சிராப்பள்ளியிலே ஒரு கிராமத்திலே ஒரு தாழ்த்தப்பட்டமை வாயில் ஒரு தலித்து வாயில் மனத்தில் திரித்த கொடுமையை படித்து விட்டு 3 நாளினால் உறங்க முடியவில்லை தம்பி. எப்படி இந்த கொடுமை தமிழகத்தில் நிகழ்கிறது? மற்ற தலைவர்களை எல்லாம் இப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் எப்படி இதெல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். உண்மையான போராளிக்கு எங்கே இழிவு நடந்தாலும் கொடுமை நடந்தாலும் சகித்துக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன். அவர் வெறும் ஈழத்தவர்களின் பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக மட்டுமில்லை, உலகில் எந்த மூலையில் மானுடத்திற்கு எதிரான கொடுமை நிகழ்ந்தாலும் கொதித்து எழக்கூடிய தொந்தரவு எழக்கூடிய அந்த புரட்சிகர மனநிலை அவரிடத்தில் இருந்ததை பார்த்தேன். அந்த நேரத்தில் அவர் கண்கள் சிவந்து போயிருந்தது. என்னை கேட்ட நேரத்தில் என்னால் 3 நாள் உறங்க முடியவில்லை. ஒரு மனிதனின் ஒரு மனிதனை வாயிலை மனத்தை திணிக்கிற கேவலம் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. எப்படி இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஏனென்றால் அது எந்த பெயரால் இருக்கிறது என்பதல்ல, மாந்திரத்திற்கு இழிவு கொடுமை, அது ஆதிக்கத்தின் பெயரால் ஒடுக்குமுறை இருக்கிறது. அதை எதிர்த்து போராடிய ஒரு மகத்தான தலைவர் தான், புரட்சியாளர் தான். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அண்ணன் பிரபாகரன் நினைத்திருந்தால் சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று அடிக்கடி மேடையில் பேசுவார். நாவீரர் உரைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று சொல்வார் அவர்கள். பௌத்தர்கள் என்று அடையாளப்படுத்துகிற பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்திலாவது நாங்கள் இந்துக்கள் எங்களை ஒடுக்குகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறாரா? ஏன் சொல்லுங்கள், இந்துக்களை ஒடுக்குகிறது சிங்கள பௌத்த பேரினவாதம், பௌத்த கும்பலைகளை ஒடுக்குகிறார்கள், இந்துக்களே எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். அத்வானியே சுஷ்மா சுவராஜ் அவர்களே, நாங்களும் இந்துக்கள் தானே, எங்களை காப்பாற்றுகிறேன் என்று எந்த இடத்திலும் சொல்லுங்கள். ஏனென்றால் அவர் நடத்திய போராட்டம் தேசிய விடுதலை போராட்டம், தேசிய விடுதலை போராட்டம். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் ஒரு தேசிய இனம், எங்களுக்கு தலைகம் இருக்கிறது, எங்களுக்கு தேசியம் இருக்கிறது, எங்களுக்கு தன்னாட்சி வேண்டும். தாயகம் தேசியம் தன்னாட்சி, நாங்கள் வாழும் வடக்கு கிழக்கு மாகாணத்தை எங்கள் தாயகமாக அங்கீகரிக்கும், எங்கள் இனத்திற்கு ஒரு தேசிய கொள்கை இருக்கிறது, எங்கள் தேசியத்தை தமிழ் தேசியமாக ஏற்றுக்கொள்ள, எங்களை நாங்களே ஆண்டு கொள்வதற்கு எங்களுக்கு தன்னாட்சி வேண்டும், அதை கொடுக்கும். இதுதான் நம்முடைய கோட்பாடு. இந்த புரிதல் நமக்கு வேண்டும் தோழர்களே. முதலில் இந்த போராட்டம் தேசிய போராட்டம் என்கிற புரிதல் நமக்கு தேவை. இரண்டாவது, விடுதலை புலிகள் இயக்கம் என்கிற பயங்கரவாத இயக்கம் அல்ல, அது ஒரு மக்கள் இயக்கம், மக்கள் விடுதலை இயக்கம் என்கிற புரிதல் தேவை. நாடு முழுவதும் இன்றைக்கு விடுதலை புலிகளை அழித்துவிட்டோம் என்று ராஜபக்சே உத்தரவிட்டுக் கொண்டிருக்கிற சூழலிலும் கூட இன்னும் பல நாடுகளில் விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கப்படவில்லை. ஆகவே விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கி சொல்லி போராடுவது நம்முடைய அடுத்த கட்ட போராட்டங்களின் செயல் திட்டங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, சர்வதேச சமூகத்தின் ஆதரவை எடுத்தெடுப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திடம், குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திடம், தங்களுக்கு இடையில் தாங்கள் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்கிற பழிசூல்கிற போக்குகளை கைவிட்டு ஒன்று தமிழகத்தின் விடுதலைக்காக ஒன்று விடுவோம் என்று ஒன்று விட்டு சர்வதேச சமூகத்தின் ஆதரவை எடுத்தெடுக்க வேண்டும். இந்த 3 வேண்டுகோளை எடுத்து அண்ணன் பிறந்த நாளை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பான் திருமாவளவன், உங்கள் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கும் உறுதியாக இருக்கிறது சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். ஈழம் நெல்லும் அதனை காலம் சொல்லும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.